இதை கண்டும் காணாதவனை போல இருக்கானே, இதை பார்த்தும் பார்க்காதவனை போல ஒருத்தர் இருக்கானே. தேக அபத்திய கலத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அசத்ஸ்வபி தேஷாம் பிரபத்தோ நிதனம் பஷ்யன் அபி ந பஷ்யத் அப்படின்னு பாகவத துதிய ஸ்கந்தத்துல சுகர் ஆரம்பிக்கிறார். மனுஷ ஜென்மா கிடைச்சுடாது, ஏன்னா இந்த ஜென்மாலதான் ஆத்மவிசாரம் பண்ணலாம், யோகம் பண்ணலாம், யாகம் பண்ணலாம், தபஸ் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், நித்யாநித்ய விவேகத்தோட இருக்கலாம், சத்சங்கம் பண்ணலாம், சரணம் பண்ணலாம், கீர்த்தனம் பண்ணலாம், அர்ச்சனம் பண்ணலாம். ஆனா ஒண்ணு அதுக்கெல்லாம் ஹேத்து ஒரு மகாபுருஷ சம்சயம், அதுக்கு ஹேத்து சத்சங்கம். சத்சங்கம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. பாக்யோதேன பௌஜன்ம சமர்ஜிதேன சத்சங்கமும் சொல்லுவது. மனுஷ ஜென்மா கிடைச்சாலும் போராது, அதுல அவயவங்கள்லாம் சரியா இருந்தாலும் போராது, அதுல நீ 100 வயசு இருந்துட்டாலும் போராது இல்லையா. சம்ஸ்காரம் உள்ள ஒரு குடும்பத்துல பிறக்கணும், நம்மளை சுத்தி சாதுக்கள் இருக்கணும், அதுல ஏதாவது ஒரு மகாபுருஷனுடைய சரணத்தை அண்டி அவரோட கிருபையால நமக்கு பக்தி ஞான வைராக்கியம் சிந்திச்சு ஞானத்வாரா தான் மோட்சம். ஒருத்தன் ஜென்மாவை கடத்தேத்திக்கல அப்படின்னுட்டா இந்த நிர்தேகம் 100 தடவை கிடைக்குமாங்கிறது தெரியாது. இந்த மனுஷ ஜென்மா 100 தடவை கிடைக்குமாங்கிறதும் தெரியாது, இவ்வளவு அனுகூலமா இருக்குமாங்கிறதும் தெரியாது. இன்னைக்கு கிடைச்சு அதனால தியாகராஜர் சொல்றார், நாம குசும மூலச்சே பூஜிச்சு, ஒரு அழகான பூஜை. இந்த பூஜையில அவர் சொல்றார், நிறைய புஷ்பங்கள் வேணும்னா ஒரு புஷ்பம் ஒரு ருத்துல கிடைக்கும், இன்னொரு ருத்துல தான் இன்னொரு புஷ்பம் கிடைக்கும். கோடைக்காலமா இருந்தா மல்லி முல்லை எல்லாம் நிறைய கிடைக்கும், பனிக்காலமா இருந்தா பாரிஜாதம் நிறைய கிடைக்கும், கமலம் நிறைய சரத்காலத்துல நல்லா கிடைக்கும். இத மாதிரி ஒரு ஒரு ருத்துக்கு ஒரு புஷ்பம் தான் கிடைக்கும். ஆனா ஒரு புஷ்பம் எவர் அவைலபிள், எது நாம குசும முல்லை. நாம குசும, குசுமம்னா புஷ்பம்னு அர்த்தம், நாம குசுமம். சரி, இந்த புஷ்பத்தை வச்சுட்டு ராமன் ஒரு ஆசனத்துல உட்காந்து வைக்கணுமே, ஏதாவது ஒரு ஆசனம் கொடுக்கணும், அர்க்கபாத்தியம் கொடுக்கணும், ஆச்சரணியம் கொடுக்கணும், அப்புறம் நிறைய பக்ஷ பதார்த்தங்கள்லாம் நைவேத்தியம் பண்ணணும். கடைசியில பதார்த்தத்திலையும் சாமகிரியிலையும் புத்தி படுத்தினா பூஜையில புத்தி போயிடும். பூஜை பண்ணணும்னா ரொம்ப சுலபமான ஒரு பூஜை மானச பூஜை இருக்கு. மனசுங்கிறதே கனக பீட்டம்ங்கிறார் தியாகராஜர். ஸ்ரீம மனச கனக பீட அழகழகான கீர்த்தனம் அதெல்லாம். கனகபீட்டமுன மானச கனகபீட்டமுன சலகே ஜெயசி குணி, மனசுங்கிற கனகபீட்டத்துல ராமனை உட்காந்து வச்சுட்டு சிவ ராம அப்படிங்கிற நாமங்களால அர்ச்சனை பண்ணு. இது ரொம்ப ஆச்சரியம். ராமன ராமநாமத்தால அர்ச்சனை பண்ணுன்னு சொன்னா பரவாயில்ல, சிவ ராம நாம குசுமம் உள்ளச்சேங்கிறார். சிவநாமத்தாலையும் ராமன் அர்ச்சனை பண்ணு, ராமநாமத்தாலையும் ராமன் அர்ச்சனை பண்ணுங்கிறார். இதுக்கு எது பிரமாணம்னா, பகவநாம போதேந்திர சுவாமிகள் காஞ்சி மடத்துல வந்து ஒரு பெரியவா, இன்னைக்கு கோவிந்தபுரம்னு கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம், அங்கதான் ஜீவ சமாதியில் எழுந்தருள் இருக்க ராமநாம சித்தாந்தம் பண்ணினவர். இன்னைக்கு பஜன சம்பிரதாயத்துல நம்ம ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் எல்லாம் பண்ணினாலும் நமக்கு ராம சங்கீர்த்தனங்கிற பாட்டையை போட்டு கொடுத்த குருநாதாள் இவாள்லாம் தான், கோதேந்திராள் ஐயாவாள் சத்குரு சுவாமிகள். அதனால இவாளை ஸ்மரிச்சுட்டு தான் மேல நம்ம பஜனைக்குள்ளே பிரவேசிக்கும். அதுல போதேந்திர சுவாமிகள் பகவன் நாம ரசோதயம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு. அந்த பகவன் நாம ரசோதயம்ங்கிற கிரந்தத்துல சொல்றார், முதல்ல அந்த பரவஸ்து எப்படி இருந்ததுன்னா சச்சிதானந்தமா இருந்தது, நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்ட நிர்குண நிராகாரமா தான் இருந்தது. அது பார்த்தது சச்சிதானந்தமாவே இருந்துட்டோமானால், நாமரூபத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட அனாமமாய் அரூபமா இருந்துட்டோமானால் பக்தால் எப்படி பரிபாலிக்கிறது? அந்த நிர்குண பிரம்மத்துக்கு சங்கல்பமே கிடையாது, சங்கல்ப விகல்பத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு சர்வசாட்சியா இருக்கு. அப்ப அது பார்க்கறது பக்தால பரிபாலிக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் அதுக்கு வந்த உடனே அது என்ன பண்றது, ஹரிஹர ரூபத்தை எடுத்துடுறோம் அப்படின்னு அவரோட ஸ்லோகம். அவர் சொல்றா அபர்யாப்தம் ரூபம், ரூபத்தை எடுத்துட்டும் போறலையா, ரூபத்தை எடுத்துட்டும் போறலையா, பர்யாப்தமா இல்லையா ரூபம். ஏன்னா ஹரி பெரியவரா ஹரன் பெரியவரான்னு கடைசியில இல்லையா ஒரு துவேஷம் வந்துடுச்சு. ரூபத்தை எடுத்துண்டும் போறல அப்படின்னுட்டா இவாளை எப்படிதான் உதாரணம் பண்றதுன்னா, கடைசியில பகவான் அந்த சச்சிதானந்த வஸ்து என்ன பண்ணித்து ஹரிஹர நாமத்துக்குள்ள பிரவேசிச்சு. அந்த ஒரு வஸ்து தான் ஹரிநாமத்தாலையும் ஹரநாமத்தாலையும். ரூபத்துல வேணா கங்காதரன், இவர் வந்து சீதாபதி, அவர் கௌரிபதி, இவர் வந்து கோதண்டபாணி, அவர் பினாகபாணி இல்லையா அப்படிங்கிற பேதங்கள்லாம் ரூபத்துல வரலாமே தவிர நாமம் அவ்வளவும் ஒரு பரமாத்மாவத்தான். அதனால நாமங்கிறது ஒரு யூனிவர்சல் ரிலீஜன், அது நாம சங்கீர்த்தனங்கிறது ஒரு யூனிவர்சல் ரிலீஜன். ஏன்னா ஒரு பரமாத்மா தானே இருக்கார், அவர் தானே ஹரிய சுருளே நருடே ஹரியே சுருளே நரு.
ஹரியட ஹருடட சுருளட நருடட இத்தனையாவும் ஆயிருக்கு எடுத்ததுனா ஒரு பரமாத்மா தான், அதுதான் ராமன்கிறார் தியாகராஜர். அவர் தான் சிவுனி கீதா கமல பவுனி சிவனுக்கு தாமச குணத்துக்கு அவர் அதிகாரியாக பண்ணி அவரை சம்ஹாரம் பண்ணும்படியா பண்றதே ராமன் தான். கமலாபவன் அப்படின்னு விட்டா கமலபவன்னா பிரம்மா அவருக்கு ராஜச குணத்தை கொடுத்து, அதாவது ராஜச குணத்துக்கு அவர் அதிகாரியா பண்ணி அவர் சிருஷ்டி பண்ணும்படியா பண்றதே இவர் தான். சச்சிதவன் அப்படின்னு இந்திரன் அர்த்தம், சச்சிபதி. அந்த இந்திரனுக்கு பதவியை கொடுத்தா அவனுக்கு கர்வத்தை கொடுத்ததே இவர் தான் அப்படின்னு விட்டா இவர் என்னன்னு சொல்றது, இவருடைய பிரபாவத்தை என்னன்னு சொல்றது, ஸ்ரீராம. அதனால என்ன சொல்றார் தியாகராஜர், இந்த பரமாத்மா தான் ராமன், அவர் தான் ஹரியாயிருக்கார், அவர் தான் ஹரராயிருக்கார், அவர் தான் சுரர்களாயிருக்கார், அவர் தான் நரர்களாயிருக்கார். அதனால நீ சிவநாமத்தாலேயும் ராமனை பூஜை பண்ணு, ராமநாமத்தாலேயும் ராமனை பூஜை பண்ணு. சிவ அழகான பூஜை. சித்திரக்கூடத்துல ராமர் எழுந்துள்ளிருக்கிற சமயம் சித்திரக்கூடத்துல நிறைய ரிஷிகள், என்ன ராமர் வனவாசம் வந்துட்டா அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே எல்லா ரிஷிகளும் அங்கங்க தபஸ் பண்ணிட்டு இருந்தவாள்லாம் வந்துட்டாரு. தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவாள்லாம் வந்து இந்த இடத்துல ராமரோட சத்சங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ரிஷிபத்னிகள்லாம் சீதையோட சத்சங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ரிஷிபத்னிகளுக்கெல்லாம் சீதையோட பாத்திவிரத்திய தர்மத்தை பத்தியே பேச்சு பேசிட்டு இப்படி பொழுது போறது. அவள்லாம் என்ன பண்றா, ராமரோட வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருக்கா, இப்படியாக பொழுது போயிட்டு இருக்கு. ஆனா ராட்சசாளுடைய சஞ்சாரம் இந்த பக்கம் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. ரிஷிகள் என்ன பண்றா, சித்திரக்கூடத்துல ஒரு நாள் ராமர் இடத்துல வந்து சொல்லிக்கிறா, நாங்கள்லாம் நீ இருக்கேன்னு இங்க இருக்கோம், ஆனா ராட்சசாள்லாம் அடிக்கடி வந்து இவங்க தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா, அதனால சித்திரக்கூடத்தை விட்டு நாங்கள்லாம் கொஞ்சம் தூரம் போறோம் அப்படின்னு ரிஷிகள்லாம் உள்ளங்கள்ன்றா. பரதன் பாதுகை வச்சுதான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கான் அவங்க. பிரபு பார்த்தார் சித்திரக்கூடத்திலே ரொம்ப நாள் இருந்து அடுத்த இனிமேல் கிளம்பணும்னு பிரபுவும் பாக்குறாரு. கைகையை அப்படித்தான் வரம் வாங்கிட்டு இருக்கா, தே வனேன வனங்கத்வா அப்படின்னு வனத்துல இருந்து வனம் போயிட்டே இருக்கணும், ஒரே இடத்துல ஸ்திரமா இருக்கப்படாது. ஏன்னா ஸ்திரமா இருந்துட்டா அயோத்தி பிரஜைகளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுத்துலயா, இங்கதான் ராமர் இருக்காருன்னு அவர் இங்க வர ஆரம்பிச்சுடுவா. அதனால என்னன்னா ராஜ்யம் சரியா நடக்கணும், தன்னுடைய விரதமும் சரியா நடக்கணும், ஆனால் தான் அந்த விரதத்துல இருக்கணும், ஆனால் இப்படியே வனத்துல இருந்து வனம் கிளம்பணும். அதனால ராமரும் சித்திரக்கூடத்தை விட்டு இப்படியே கிளம்புறார். சித்திரக்கூடத்தை விட்டு கிளம்பினா அத்ரி மகர்ஷியுடைய ஆசிரமம், அத்ரி அனசூயாதேவி மகாமதிப்பிரதேவள், அனசூய அருந்ததி முதலிய கன்னிகைகள்னா கர்தம பிரஜாபதிக்கும் தேவபூதிக்கும் பிறந்த கன்னிகைகள் அப்படின்னு பாகவதம் சொல்றது. யுகாந்தரத்துல இருக்கா வாழ், யுக யுகமா இருக்கா வாழ், மகா தபஸ்வினி மகாபதிப்ரதே. அத்ரி ஆசிரமத்துக்கு போயிட்டு போகணும்னு நினைக்கிறார் ராமர். வனவாசம் வந்ததுக்கே ஒரு பெரிய காரணம் என்னன்னுட்டா, நிறைய ரிஷிகள் ஆசிரமத்துல ரிஷிகளை சேவிக்கலாமே, நிறைய வாழ்ந்த சத்சங்கம் பண்ணலாமே அப்படிங்கிற ஆக்கிரகத்துலதான் வனவாசம் வந்திருக்கு. அதனாலதான் வனவாசமோ மகோதயகான்னு சொல்லிட்டு வர்றார், எனக்கு வனவாசமா மகோதய காலம்னு சொல்லிட்டு வர்றார். அப்படி வரக்கூடிய ராமர் எப்படி வர, இது வர்ணிக்கிறது மேரு சமான தீரல அது சொல்றது. Oh,
தெரிஞ்ச மேலாத்து பையன் தான் கூட ஹரிச்சந்திரனா நடிக்கிறத அவன் ஹரிச்சந்திரனா தான் பார்க்கணும்.
டே ராமா உனதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு ஸ்டேஜ்ல நடிக்கிறத சொன்னா புஷுன்னு போயிடும். அவ அழறான், அவன் சிரிக்கிறான், சந்திரபதி நான் ரோஹிதனை கொண்டாலும் எரிக்க மாட்டேன், சத்தியம்னா சத்தியம்தான், அவன் சொல்றது கண்ண ஜலம் விடணும் இல்லையா, அங்க நம்பாத பயம் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்க ஸ்டேஜ் விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் அதை போல அது ஒரு கௌரவம் கொடுக்கணும் இல்லையா, அதை போல பகவான் தான் வந்திருக்காரு, இருந்தாலும் ஆத்மானம் மனுஷம் மண்ணே தன்னை சொல்லிக்கிற அப்படின்னு விட்டா இவாளும் அந்த கௌரவத்துக்கு தக்க நடந்துப்பா. அதனால அத்திரி சகஜமா பேசினார், ராமா நானே உன் கல்யாணத்துக்கு வரணும்னு நினைச்சுட்டு இருந்தேன், சீதா கல்யாணம் பார்க்கணும்னு எனக்கு கொள்ள ஆசை இருந்தது, ஆனா வயசா எடுத்து தள்ளல வர முடியல, நீ வந்தையே ரொம்ப சந்தோஷம், நீ வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ராமரோட அளவலா வென்றிருக்கிறத சீத்தை ராமர் பின்னோடு வென்றிருக்கார். சீத்தையை பார்த்து சொல்றார், உள்ள அனசூயாதேவின்னு என்னுடைய பத்னி இருக்கா, மகாபதின்றத அனசூயுடைய வைபவம் எல்லாம் ராமாயணத்துல வரும், ஒரு சமயம் ரொம்ப பஞ்சம் வந்து கொடுத்து அந்த பஞ்சத்துல ஜலமே இல்லாம போயிடுதான், இவளுடைய தபஸ்ல மழை வந்துதான், அவ்வளவு நாள் ஜலம் இல்லாம மழை வந்து ஆசிரமவாசிகளுக்கெல்லாம் கங்கைக்கு ஸ்நானம் பண்ணணும்னு ஆசை, ஏன்னா கங்கை ரொம்ப தூரத்துல ஓடிட்டு இருக்குதான், தன் தபசால கங்கைய ஆசிரம சமீபத்துல ஓட விட்டாலாம் அனசூயை. இதெல்லாம் அத்திரியே சொல்றார், இவளோட வைபவத்தை அனசூயோடைய வைபவத்தை அத்திரி சொல்ற. பெரியவாள்லாம் சொல்லுவா, அவள் என்ன பண்ணுவானா, ஆசிரம கைக்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு சித்த நாழி ஓஞ்சு ஒழிச்சு உட்காண்டுப்பா இல்லையா, அப்படி உட்காண்டா சமாதிக்கு போயிடுவானா, காரியங்கள்லாம் அப்படி பண்ணுவானா, எல்லா சுசுரூஷையும் பண்ணிட்டு எல்லா கைங்கரியங்களும் ஆசிரமத்துல பண்ணிட்டு சித்த வந்து இப்படி உட்காண்டா அவளுக்கு சமாதி சித்திச்சுடுமா, அப்பேற்பட்ட தபஸ்வினி மகாபதிவிரத. அதனால சீதையை பார்த்து சொல்றார், அம்மா அவளுடைய அனுக்கிரகம் உனக்கு வேணும், இப்போ உன்னை கண்டா தன் பெத்த பெண்ண ஒரு அம்மா பாப்பல அதை போல பாப்போம், பிறந்தாத்துக்கு ஒரு பொண்ணு வந்தா அந்த அம்மாவுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் அந்த குழந்தைய பார்த்து, அப்படி சந்தோஷப்படுவோம், நீ உள்ள போ அப்படின்னு சொல்லவே சீதை உள்ள போறா. ஒரு மகா பதிவிரதிக்கு ஒரு மகா பதிவிரதியை கண்டாதான் சந்தோஷம். பதிவிரதிகள் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா எதை பத்தி பேசிப்பான்னா, பாதிவிரத்திய தர்மத்தை தான் பேசிப்பான். அனசூய சொல்றா, சீதையை பார்த்துட்டு என் கண்ணே நீ வந்தேடியுமா, இந்த வயசான பாட்டியால வர முடியுமா சொல்லு, நீ என்ன தேடிட்டு வந்துட்டு ஏடி குழந்தை அப்படின்னு அவளை உச்சி முகர்ந்தாள் சுனயனாங்கிற தேவி, சீதையோட அம்மா சுனயனான்னு பேர் அவளுக்கு. அந்த சுனயனா என்ன சந்தோஷப்படுவளோ சீதையை கண்டு அந்த சந்தோஷம் வந்தது அனசூயக்கு. அனசூய சொல்றா, இப்படிதான் இருக்கணும், பர்த்தாவுக்கு தான் வனவாசம்னா கூட சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் என் பிறந்தாத்துக்கு போயிட்டு ஒரு 14 வருஷம் இருந்துட்டு வரேன், நீங்க என்னைக்கு வரேன்னு சொல்லி அனுப்புவோம், நான் வேணா அன்னைக்கு ஆத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஒருத்தி, அப்படி இல்லாதபடி அவர் சுகம்தான் தன் சுகம், அவர் துர்க்கம் தன் துர்க்கம் அப்படின்னு அவர் சரணவாசமே போறோம்னு நீ வந்துட்டியேமா, உன் தியாகம் எப்பேற்பட்ட தியாகம் அப்படின்னு சீதைய பிரசம்சிக்கிறா. அப்ப கூட சீதை என்ன சொல்றா, என் தியாகம் என்ன தியாகம், எங்க ஆத்துக்காரன் அண்ணினாரே தியாகம் அதை போல வருமா, முந்தின நாள் கூட்ட எங்க மாமனார் பட்டாபிஷேகம்னு சொன்னார், அடுத்த நாள் பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொல்றதையும் என்ன தீர புருஷனா மேரு சமான தீரனா கிளம்பினார், அந்த தியாகத்துக்கு முன்னாடி என் தியாகம் என்ன அப்படின்னு ராமருடைய புகழையே பேசுறா. இது ஒரு பாத்திபத்திய தர்மம், தங்கள் முன்னாடி யாராவது தன்னை புகழ்ந்துட்டா கூட அதை ஏத்துக்காதபடி பர்த்தாவையே புகழ்ந்து பேசுறதுங்கிறது பதிவிரதா தர்மம். அதுபடியே சீதை இருக்கிறத பார்த்து அனசூயக்கு பரம சந்தோஷம் ஏற்பட்டது. அனசூய கேட்கிறா, சீதே உன் கல்யாணம்லாம் எப்படி ஆச்சு, உன்னை எப்படி வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டார், உடனே சீதா கல்யாணத்தை சீதை ஒரு பிரவச்சனம் பண்ற, சீதா கல்யாண பிரவச்சனத்தோட தான் அயோத்தியா காண்டமே பூர்த்தியாக ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்கிறது, அதனால அயோத்தியா காண்டம் மங்களமா பூர்த்தியான போது அதனால சீதை பண்ற சீதா கல்யாண பிரவச்சனம். அனசூயைக்கு சொல்றா, நான் எப்படி தெரியுமா வந்தேன், சமாம் திருஷ்டா நரபதி முஷ்டி விக்ஷேப தற்பித சர்வாங்கி விஸ்மிதோ ஜனகோ பவதி எங்க அப்பா யக்ஞ பூமியை உழுதுன்னு இருந்தா திடீர்னு பார்த்தா ஒரு பெட்டி கிடைச்சது, அதுல அந்த பெட்டியை திறந்து பார்த்துட்டா ஒரு துணியால சுத்தப்பட்டு நான் இருந்தேன் அதுல, பூமியில இருந்து கிடைச்சேன், அதனாலதான் பூமிஜா தரணிஜான்லாம் பேரு சீதைக்கு. உடனே ரொம்ப நாளா குழந்தை இல்லாததுனால ஜனகனுக்கு பரம சந்தோஷம் ஏற்பட்டு அந்த குழந்தைய
ஆலிங்கனம் பண்ணிக்கிற சமயத்திலே மேல இருந்து ஒரு அசரீரி கேட்கறது, இந்த குழந்தை அமானுஷ்யமான குழந்தை, இன்னில இருந்து உனக்கு கிடைச்சுட்டா உங்களுக்கு கிடைச்சதுனால தர்மேன தனையா தவ, இன்னில இருந்து உன்னுடைய பெண் உனக்கு கிடைச்சதுனால, ஆனா சாமானிய குழந்தை நினைச்சுடாதே, பிரதிமா அமானுஷிக்கல, இது அமானுஷ்யமான குழந்தை அப்படின்னு அசரீரி கேட்கறது. அன்னில இருந்து எங்க அப்பாவுக்கு என்னன்னா ஒரு பெரிய பொறுப்பு வந்துருச்சு. ஐயோ, இவளுக்கு ஏத்த வரணா பார்த்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி தரணுமேங்கிற கவலை எங்க அப்பாவுக்கு எப்ப வந்ததுன்னா, எனக்கு 6 வயசா இருக்கிறதே வந்துருச்சு. அப்படி கவலைப்படுவாள் அந்த நாள்ல. அப்பதான் இவர் வந்தார், விஸ்வாமித்திரரோட வந்தார், யஜ்ய சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வந்தார், எங்க யஜ்ய சதசுக்குள்ள வந்தார், எங்க அப்பாவை ஆச்சரியப்பட்டார், மேல இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். ஆச்சரியமா சிவதனூர் பங்கம் பண்ணி தத்பவன் சதனூர் மத்தியே, அதாவது துளசி ராமாயணத்துல துளசிதாசர் ஒண்ணு சொல்றார், அந்த வில்ல நானேற்றதான் சொன்னார் ஜனகர், இவர் முடிச்சு விட்டார் வில்ல, நானேற்றினார் அப்படின்ன உடனே அதுக்கு போஜகவி அழகா போஜராமாயணத்துல சொல்றான், நானேற்றினார் தான், எதை நானேற்றினார் அப்படின்னு, இந்த எண்ட்ல இருந்து இந்த நூச கொண்டு அங்க கட்டணும், அதுக்குதான் நானேற்றதுன்னு பேரு, இந்த வில்ல வளைச்சு இப்படி கட்டணும், வளைக்கிறதுதான் ஒடிச்சு விடுத்தது. அப்ப அவர் சொன்னார், எதை கட்டினார்னா, இத்தனை நாள் எனக்கு நிகரா ஒரு வீரன் இல்லைன்னு எவன்லாம் மாறுதொட்டின் இருந்தாலும் அத்தனை பேருடைய கர்ப்பத்தையும் என்ன பண்ணினார் அப்படின்னு இல்லைன்னு பண்ணிவிட்டார், உடச்சுட்டார். எதை கட்டினார்னா, இக்ஷ்வாகு வம்சத்தோட பெருமைய நன்னா கட்டி விட்டார். உடச்சது ஒரு படபட படபட செட்ட சட்டான்னு ஒரு துவனி வந்தது. அது ஏன் வருதுன்னா, அவர் சொல்றார், ஆச்சு சீதா கல்யாணம் இன்னும் ஆச்சு ஒரு வாரத்துல நடக்க போறது, அதுக்குள்ள பத்திரிகை அடிச்சு அத்தனை பேருக்கும் போடுறதுலாம் நடக்காத காரியம், அதனால அஷ்ட திக்குல இருக்கிறவர்களுக்கும் விஷயம் போகட்டுமேனு வில்லே ஒரு இன்விடேஷன் கொண்டு கொடுத்து கொடுத்தோம், சீதா கல்யாணம் ஆகும் அப்படின்ட்டு போஜகவியில போஜராமாயணத்துல போஜகவி சொல்றான் அந்த விஷயத்தை. ஆச்சரியமா, ஒரு காரியத்துல 3 காரியம் நடக்கிறது பத்திரிக்கா அப்படிங்கிற. அப்ப என்னன்னா, ராமருக்கு பயம் வந்துடுதான், ஜனகர் பொண்ண கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, ஏன்னா வில்ல உடச்சுட்டு என்ன வாமனராத்து சொத்து, உடச்சுட்டு இடம் உனக்கு எப்படி பொண்ண கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரோன்னு பயந்துன்னு நின்று இருக்காரா அப்படின்னு எல்லாம் துளசி ராமாயணத்துல அனுபவிக்கிறார். அப்படி சீதா கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்லி இங்க சீதா கல்யாண விருத்தாந்தத்தை பூர்ணமா சொல்லவே, அனசூயாதேவி நிறைய ஆபரணங்களை தன்னுடைய தபசால வரவழைக்கிறார், தன் தபசால வரவழைக்கிறார் தேவலோகத்திலிருந்து. அந்த ஆபரணங்களை சீதைக்கு தானே பூஷிச்சு விடுறா. பிறந்தாட்டுக்கு ஒரு பொண்ணு வரத்தையெல்லாம் ஒவ்வொரு தடவை வரத்தையும் அவன் அம்மா ஏதாவது கொடுத்து அனுப்பு, இது நான் வச்சு என்னடி பண்ண போறேன் நீ வச்சுக்கோ, நான் வச்சு என்னடி பண்ண போறேன் நீ வச்சுக்கோ அப்படின்னு ஏதோ தங்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒன்னொன்னா தேத்தி விட்டுடுவோம் இல்லையா, அந்த என்ன மாட்டு கொண்டு வராளான்னு பார்த்துட்டேன். அது மாதிரி கொடுத்தான்னு சொல்லிட்டான். நிறைய ஆபரணங்களை பூஷிச்சு விட்டு மாப்பிள்ளை பக்கத்துல போய் நீ ஒரு அம்மா, அதனால மாப்பிள்ளை முன்னாடி வரவழைக்கும் கிடையாது, ஓரத்துல நின்று பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிறத இந்த இடுக்குல இருந்து பார்த்து சந்தோஷப்படுவார், மாப்பிள்ளை முன்னாடி நேரம் வரமாட்டான். அதனால இங்க பாருங்களேன், அனசூயை சொல்றா, நீ ராமரோட நில்லு, இந்த ஜன்னல் வழியா நான் பார்த்து சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற. அப்பேற்பட்ட தபஸ்வினி வயோவிருத்தே, ஏன் வந்தா என்ன, ராமன் ஸ்வயம் பரமாத்மா தான், வரலாமேன்னுட்டா. அப்பவும் அதுலயும் ஒரு தர்மம், அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல அதுல ஒரு ஆனந்தம், அது பண்ணணுமேனு பண்றதுல, அந்த தர்மத்துல இருக்கிறதுலயே அவளுக்கு ஒரு திருப்தி இருக்கு. அதனால சீதைக்கு சர்வாபரணமும் பூஷிச்சு விட்டு ராமனோட பக்கத்துல நிறுத்தும்படியா பண்ணி அப்படி தூரத்துல இருந்து ரசிக்கிறா இல்லையா அந்த சீதா கல்யாணத்தை, இந்த பாவத்தை மனசுல வச்சுட்டு தியாகராஜர் உற்சவ சம்பிரதாயத்தில் முழுக்க பாடியிருக்கிறார். அனசூய பாவம் பெரியவாள்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா அனசூய மானசீகமா ஒரு சீதா கல்யாணம் பண்ணி பாக்குறாங்க, அந்த பாவத்தை விஸ்தாரம் பண்ணினார். அதுதான் விடமு சேவேன் தாம்பூலம் கொடுக்கிறதோ, ஆரோக்கியம் உயாலூகவையா பதிகிஹார தீரே லாலி லாலி ஏனி பூஜேர மாலி மாலி மீதோ நீஞ்சேர லாலி லாலி ஊஞ்சே. அது என்னன்னா, அவ்வளவு தூரத்துக்கு ஊஞ்சல் போயிட்டு வரதான், ஊஞ்சல் ஆட்டுறதே ஊ
இந்த கீர்த்தனங்கள் எல்லாமே க்ஷீரசாகர விஹாரா உய்யால லோகவையா படவி எல்லாமே சைன கிரகத்துக்குள்ள விடுறது, பால் பழம் கொடுக்கறது, லாலி பாடுறது, தம்பூலம் கொடுக்கறது, இதெல்லாம் பாடி கடைசியில டோலோத்சவ பர்யந்தம் இருக்கிற அந்த உற்சவ சம்பிரதாய கிருத்திங்கிறது சோபனம் பாடுறது, இதெல்லாமே அனசூய பாவத்திலேயே பாடினது. அனசூய மானசீகமா ஒரு சீதா கல்யாணம் பண்ணி பாக்குற அந்த அந்த பாவத்தை விஸ்தாரம் பண்ணினதுதான் ஹெச்சரிக்காரால இருந்து ஆரம்பிச்சு ஜோ 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 ராமாவரிய பர்யந்தம். இதெல்லாம் பெரியவா எடுத்து சொல்லியிருக்கா. அத்திரி மகர்ஷியுடைய ஆசிரமத்திலிருந்து உத்தரவு வாங்கிட்டு மேல கிளம்புறா, ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்கிறது. பிரவிஷ்யமாரண்யம் தண்ட காரண்யமாரி ராமோதர்ஷ துர்தஷ தாபசாஸ்ரம மண்டலம் உஜஜீர பரிக்ஷித்தம் பிராம்யா லட்சுமியா சமாவிருத்தம் யதா புதிதம் துர்தர்ஷம் கணேசூயம் பிரவிஷ்யகுமாரண்யம் தண்டகாரண்யமாத்மா. தண்டகாரண்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா அவனுக்கு சரீராபிமானமே இருக்கக்கூடாது. சரீராபிமானம் இருக்கிறவன், பைந்தாங்கொல்லியா இருக்கிறவன் இதுக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மனம். ததக்ஷராமோ துர்தர்ஷக தாபசாஸ்ரம மண்டலம். ரொம்ப பெரிய தபசு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷிகள் ஒரு பக்கம், ஒரு பக்கம் பார்த்துட்டா துஷ்ட மிருகங்கள் ஒரு பக்கம், ஒரு பக்கம் பார்த்துட்டா நரமாம்சம் சாப்பிடுற ராட்சசால் ஒரு பக்கம். இப்படிதான் அந்த வனமே. தண்டகாரண்யம்ங்கிறது டெக்கான் பிளாட்டியூ தான் தண்டகை அப்படின்னு ஆச்சு. அங்கிருந்து மத்திய பிரதேசிலிருந்து ஆரம்பிச்சு கீழே இந்த பக்கங்கள்லாம் விந்திய மலையோட அதோட அடிவாரத்துல இருக்கக்கூடிய இந்த இடம் உண்டு. இதெல்லாமே வனாந்தரமா தான் இருந்தது. அதைத்தான் தண்டகாரண்யம்னு சொல்றது. இங்க ரொம்ப கொடூரமான வனமாச்சே. ஆத்மவானா இருக்கிறவன் தான் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதனாலதான் பிரவிஷ்யத் மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவான் அப்படிங்கிற பதம் போட்டார். இந்த இடத்துல சீதா ரொம்ப ஜாக்கிரதையா மத்தியில வேண்டிருக்கா, பின்னோட லக்ஷ்மண சுவாமி. ரிஷிகள்லாம் அங்க பெரிய தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒருத்தர் பார்த்தா பஞ்சாக்தி மத்தியில தபஸ் பண்ணிட்டு இருக்கார், ஒருத்தர் அந்தரிக்ஷத்துல தொங்கிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார், ஜலத்துக்கடியில பிராணஸ்தம்பம் பண்ணிட்டு வாயுஸ்தம்பம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார், ஒருத்தர் ஒத்தக்கால தபஸ் பண்றாரு, ஒருத்தர் யாருக்கு தெரியாமல் அந்தர்தானமாகி தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, சப்தம் மட்டும் கட்டுன்றோம். பல விந்தை பல மாய், யார் மேல இடிச்சுடுவோமோ யார் மேல பட்டுடுவோமோ தெரியாது. இந்த பக்கம் மிருகம் வருமானு தெரியாது, இந்த பக்கம் ராட்சசம் வருவானான்னு தெரியாது, இல்ல எங்கேயாவது ரிஷி மேல இடிச்சுட்டா பொசுக்கிடுவார் நம்மள. இதுக்கு மத்தியில ஒருத்தன் தைரியமா சஞ்சாரம் பண்ணணும்னா சாமான்யமானது. தபசு பண்ணிட்டு இருந்த ரிஷிகள்லாம் ஹதயத்துல நிர்குணமா நிராகாரமா சத்தா மாத்திரமா ஜோதிர்மயமா இல்லை அங்குஷ்ட மாத்திரத்துக்கு ஒரு பரம புருஷன் ஹதயத்துல இருக்கான்னு சொல்றதே கேச்சித் ஸ்வதேகாந்த ஹிருதயாவகாசே அப்படின்னு பாகவதமும் சொல்றது. ஒரு சில பேர்லாம் அந்த பாக்கியசாலிகள்லாம் ஹிருதயத்துல அங்குஷ்ட மாத்திரத்துக்கு ஹிருத் பத்மத்துக்கு மத்தியில பரம புருஷனை தியானம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா இல்லையா. அத ஜோதியா பார்த்துட்டு இருக்கா இல்லையா. அது இப்ப என்ன எடுத்துனா கோ தண்ட மண்டிதகரம் கபலாயதம் சீதாசமாசிரிதபுஜம் ஜகதம் சரண்யம் தாஜானுபவம் அமர அச்சித பாதபதோ பீதாம்பரம் ரகுவரம் சரணம் ஹதயத்துல எதை ஜோதியா பார்த்துருந்தாலும் அது இப்ப கோதண்ட மண்டிதகரம் கவலாயதாட்சம்னு காட்சி கொடுக்கறது. ரிஷிகள்லாம் பார்த்தா என்னடா அது இப்படி ஒரு ரூபம் தெரியறதேன்னு கண்ணை திறந்து பார்த்தா அது பிரத்யட்சமா நிக்கிறது முன்னாடி. பார்த்தா வேறுபட்டது யார் வந்திருக்காங்க, எது அனாமமாய் அரூபமாய் அச்சிந்தியமாய் சத்தாய் சித்தாயின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோமோ, எது எது வந்து பிரணவநாதமோ இல்லையா, பிரணவம் எந்த பரமாத்மாவுக்கு ஒரு வாச்சகமோ அந்த பிரணவ நாதாமிருத ரசமே ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். பரமாத்மா இப்படி ஒரு ரூபம் தரிச்சு வந்திருக்காரு. அதனால அத்தனை மகர்ஷிகளும் தபஸ விட்டுட்டு ஓடி வந்தாளா வருவாளா? அப்படி யாரோ ராஜகுமாரன் வந்திருக்கானா தபச விட்டுட்டு வருவாளா?
அதுவும் தூரத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்றதை கூட வலது கையை காண்பிச்சு ஆசீர்வாதம் பண்ண மாட்டா, இடது கையை தூக்கி தான் காண்பிப்பா. ஏன்னா ரிஷிகளுடைய வலது கையில அக்னி இருக்கு, அப்படி தூக்கி காண்பிச்சா பொசுங்கி போயிடுவான், இப்படிதான் காமிப்பா. அப்படிப்பட்டவா இல்லையா, இங்க ஓடோடி வந்து ராமன் கிட்டக்க அஞ்சலி பண்ணிட்டு நிக்கிறா. திவ்ய ஜானோபவனஸ்தே ராமம் திருஷ்டா மகர்ஷய. ரிஷிகள்லாம் எப்படி பார்த்தா அப்படின்னுட்டா, திவ்ய ஜானோபவனஸ்தே எப்படி வந்து பார்க்கறான்னுட்டா, வந்திருக்கிறது எது எது அந்த ஓங்காரமோ, எது அந்த பிரணவமோ இல்லையா, எது வந்து அந்த பரமாத்மாவோ, எது வந்து அந்த பரதத்துவமோ, அதுதான் இங்க வந்து ராமனா வந்திருக்குங்கிற ஞானத்தோடு பார்க்கறா. ஆனா என்னன்னா, இத்தனை நாளா நாமரூபம் இல்லைன்னு நினைச்சுட்டு இருந்தோமே, இப்ப இவ்வளவு அழகான ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன், இப்படி ஒரு ரூபம் எடுத்துன்னு வந்திருக்கேன், அந்த பரகதமணி சாயையும் அந்த இல்லையா மர உரி தரிச்சிருக்கிற அழகும், கோதண்டத்தை வச்சிருக்கிற அழகும், அந்த ஜட்டாபாரத்தோட விஷால லலாட்டமும் உருண்டு திரண்ட புஜங்களும், அப்படி பாக்குறதுக்கு பிரபுவுடைய சோபை சோபிக்கிறது அப்படி. ஆபரணங்கள்லாம் போட்டுன்னு வந்திருந்தா கூட இவ்வளவு அழகா இருக்க மாட்டாராம். இந்த ரிஷிகள்லாம் சொல்றா, அவள்லாம் சொல்றா, ராமரை பார்த்துட்டு ரூபசம்ஹனம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுமேஷதா விஸ்மிதாகர ராமஸ்ய வனவாசி நகர. இது நல்ல வேளையா நீ இந்த ஆபரணத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த ரூபத்தை எடுத்துன்னு வந்தையே ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஆபரணத்தை பூஷிச்சுன்னு வந்திருந்தா கவச்சமும் குண்டலமும் கேயூரமும் ஹாரமும் நூபுரமும் இல்லையா இதுதான் தெரியுமே தவிர பெருமாள் தெரிய மாட்டார். இதுதான் நல்லா இருக்குங்கிற சுவேஷதம். சீதைக்கே கொஞ்சம் பொறுக்கல, சீதைக்கே கொஞ்சம் மனசுல வருத்தம் தான். எல்லா ஆபரணத்தையும் அவர் வந்து உபேட்சிச்சுட்டு வந்திருக்காரு, இதை போய் நல்லா இருக்கு நீ வாழலான்னு சொல்றாளே, இவாழ மாதிரி இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவா போல இருக்கு. அப்படி இல்லையா, ஆபரணங்கள்லாம் போட்டா பெருமாளையா பார்க்க முடியும். ஒரு மாமி சொல்வா, இந்த மாதிரி தான் நீ நானே அடிக்க பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்திருக்கேன், இந்த டிசைன் வேணா பார்த்து வச்சுக்கலாம் இல்லையா. பெருமாளை பார்த்ததா ஆகுமா, பெருமாளை எப்ப தெரியுமா பார்க்கணும், திருமஞ்சன சேவையை பொதுப்பி பார்க்கணும். ஒரே ஒரு ஒத்த வஸ்திரம் சாத்தியிருப்பார் பெருமாள். அப்பதான் லலாட்டத்தை பார்க்கலாம், கண்ணத்தை பார்க்கலாம், கபோலத்தை பார்க்கலாம், கண்ட பிரதேசத்தை பார்க்கலாம், இந்த அழகான வக்ஷஸ்தலத்தை பார்க்கலாம், புஜங்களை பார்க்கலாம், குழஞ்ச நாபிய பார்க்கலாம். ரிஷிகள் பார்த்து மோகிச்சு போறான் இருக்கு இங்க. முதுல முதுச்சி முதுல முதுச்சி முதுல முதுச்சி முதுல முதுச்சி முதுல முதுச்சி முதுல முதுச்சி முழுநெல்லு மோகிஞ்சே கல்யாண முழுநெல்லு மோகிஞ்சே கல்யாண ஜானகி ரமண கல்யாண குண சஜ்ஜன குண அப்படிப்பட்ட சமாதி கை கூடினவா, அப்படிப்பட்ட ரிஷிகள்லாம் ஓடி வந்து இந்த ரூபத்தை பார்த்தாங்க. இப்படி பத்ராச்சல ராமதாசர் பாடினார் இல்லையா, பத்ராச்சல ராமதாசர் கீர்த்தனங்களை கேட்டு கேட்டே வளர்ந்தவர் தியாகராஜர். அவ அம்மா சதா தாலாட்டுச்சை கூட புரந்தரதாசர் ராமதாசர் கீர்த்தனங்களை தான் பாடி தாலாட்டு. அதனாலதான் ஒரு பக்தர் பக்தி பண்ணிவிட்டார், ஆனால் நமக்கு பக்தி பண்றது ரொம்ப சுலபம். ஏன்னா அவ ஒரு மார்க்கம் போட்டுடுவா, பசாம நிம்மதியா அந்த மார்க்கத்துல போயிடலாம். சக்கனி ராஜமார்க்கம் ஒண்ணுட்டும் இன்ஸ்பிரேஷனா யாராவது ஒருத்தர் இருக்கணும் இல்லையா. ராமதாசர் வந்து தியாகராஜர் அப்படி இன்ஸ்பயர் பண்ணியிருக்கார், அதனாலதான் ராமதாசர் போட்ட பதங்களே அப்படி போடுவார் தியாகராஜர். ஒரு சில கீர்த்தனங்கள்ல நீ அனுகிரகம் பண்றதுக்கு நான் என்ன ராமதாசனானே கேட்டிருந்தேன், ராமா நீ அனுகிரகம் பண்றதுக்கு ராமதாசரை போல நான் பக்தன் இல்லையே அப்படின்னே ஒரு கீர்த்தனத்துல மென்ஷன் பண்ற ராமதாசர. இங்க முத்துன மோமு ஜூச்சி, முத்துனா அழகுன்னு அர்த்தம், மோமுனா முகம்னு அர்த்தம். முத்துன மோமு ஜூச்சி முழுலெல்லும் மோகிச்சிரே, ரிஷிகள்லாம் கூட மோகிச்சு போறாங்கிறா இல்லையா, அதே பதம் தான். ஏதோ செல்லே ஓ ஓ ஓ ஓ
கதனு சூசிர கலமுகலயமு கதனு சூசிர கலமுகலயமு கதனு சூசிர கலமுகலயமு கரகி கரகி நிலச்சுவரி கரகி கரகி நிலச்சுவரி அந்த முத்து மோமும் அந்த ரிஷிகள் முன்னாடி எப்படிதான் பிரகாசிச்சதோ அந்த ரிஷிகள்லாம் முழு எட்லகணி மோகிச்சிரும். அவனை பார்த்து எப்படிதான் மோகிச்சாலும் அந்த ஹிருதயத்தோட பார்க்கணும் தியாகராஜருக்கு ஆசை. முத்து மோமுல எப்படிதான் அந்த முத்து மோமும் பிரகாசிச்சதோ அந்த ரிஷிகள்லாம் எப்படிதான் மோகிச்சு போனாலும் அவ சொல்ற அந்த ரிஷிகள்லாம் எப்படி பாக்குறாளா கரகி கரகி நில்சு வரிகே தூட கரகி கரகிங்கிற கண்ணால பார்த்து 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 பொங்கி பொங்கி அதுக்கு எப்படி விஸ்வாமித்திரர் சொல்றத அலங்கல் எல்லாம் ஆடு கக்கடி ஆறாண்மணி எட்டு பொங்கணும்னு கேட்டாரு. அதை போல அந்த ரிஷிகள்லாம் நின்றுண்டு கரகி கரகி எங்கிட்டு எங்கிட்டு பாக்கலாம் ஐயோ இப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் இந்த வக்ஷஸ்தலம் இப்படி இருக்கேன் இந்த புஜம் இப்படி இருக்கேன் இந்த வயிறு இப்படி குழஞ்சிருக்கேன் இந்த கணு இந்த இந்த உர ஊரு பாகம் இப்படி இருக்கேன் இதெல்லாம் ஒன்னொன்னா பார்த்து பார்த்து ரசிக்கிறாளாம் பிரத்யங்கத்தை ரசிக்கிறாளாம். அவ நினைச்சிருந்தாளா நம்ம ஒரு சீதையா இல்லாம போயிட்டோமே நினைச்சிருந்தாள் நம்ம ஒரு சீதையா இல்லாம போயிட்டோமே. ஏன்னா ஒரு காடாலிங்கனம் பண்ணினுடலாம் இந்த அவதாரத்துல அவளுக்கு மட்டும்தானே இந்த பாக்கியம் அப்படிங்கிறதுனாலதான் இவாள்லாம் ராசத்துல நாயகிகளா இவாள்லாம் இவாளே வந்தா அப்படின்னு பார்ப்பபுரான்னு சொல்றது இந்த ரிஷிகள் தான் வந்தான்னு சொல்றது. இப்படி வந்து நிக்கிறானே இதுக்கு என்ன காரணம் மனசு நிர்மலமகுமோ மனசு நிர்மலமகுமோ மஞ்சி பூஜா பலமோ துணு தடித்த பபோ ஹெமனி ஜனன சுபாவமு கணபதி சகுணேன தியாகராஜ சிரோடி முதுமோ. இப்படி வந்து நிக்கிறியே இதுக்கு எதுடா ராமா காரணம் மனசு நிர்மலமகு பூசுரகுதமோ. இங்க ரொம்ப நாளா பிராமணாலா யாகக்கியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலே அதோடைய ஒரு புண்ணிய பலன்லாம் சேர்ந்துதான் ஒன்று ரூபாய் எடுத்துட்டு வந்து நிக்கிறதோ இல்ல மஞ்சி பூஜா பலமோ தடித்த பலமோ இல்ல இங்க ரொம்ப நாளா இவாள்லாம் தியானம் பண்ணிட்டு ஒன்னு ஆராதனை பண்ணிட்டு இருந்தாலே அந்த பூஜா பலனை கொடுக்கறதுக்காக இங்க வந்து நிக்கிறையோ இல்ல இவ்வளவு நாள் பண்ண தபசுக்கு பலனை கொடுக்கறதுக்காக வந்து நிக்கிறையோ இல்ல இப்படி வந்து நின்னு கடாட்சிக்கிறது உன்னோட சுபாவமா கணனி பதே முனி ஜனன சுபாவமோ. பிறந்ததே பக்தால அனுகிரகம் பண்றதுக்கு தானே அப்படிங்கறதுனால பக்தால தேடி தேடி வந்து அனுகிரகம் பண்றது உன்னுடைய ஜனன சுவாவம் எப்படி ஏன் வந்து நிக்கிற இப்படி நீ இப்படி வந்து நிக்கணும்னு என்ன உனக்கு என்ன தலையெழுத்தா அசௌக்கியமா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இத்தனை வாய்க்கு நல்ல சௌக்கியமா ஹம்சதுளிகா மஞ்சத்துல சயனிச்சுண்டு இல்லையா சௌக்கியங்களை அனுபவிச்சுண்டு சத்திரசாமர் உபச்சாராதிகள் பண்ண அப்படி சௌக்கியமா ராஜ்யத்துல இருக்க வேண்டியவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மரவுரிய கட்டின்னு வந்து இப்படி நின்னு கருணை பண்ணணுங்கிறது உனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்லையே அப்படி ஓடி ஓடி வரையே இதுக்கு என்ன காரணம் இவா பண்ண பூஜா பலனா இந்த யாகியாதிகளுடைய புண்ணிய பலனா இல்ல தபசோட பலனா இல்ல இப்படி வந்து நிக்கிறது உன் சுபாவமா எப்படிதான் நின்னையோ அவன் எப்படிதான் உன்னை பார்த்தாளோ அப்படிங்கிற முதுமோமும் ஏலாகு சலங்கினோம் முழுலும் எட்லகணி மோகிச்சினோம். இதெல்லாம் அனுபவம் ராமாயணத்தை தியாகராஜர் சொல்றார் நான் பூர்ணமா ராமாயணம் படிச்சதே இல்லை அதுக்கு என்ன என்னை க்ஷமிச்சுடுன்னு ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கேன். நம்ம எல்லாம் கூட கால்வர தபஸ்வாத்தியாயன்னு ஒரு நவாகம் ஆரம்பிக்கிறோம் பார்த்தா கடைசியில பட்டாபிஷேகம் முடிச்சு விடுறோம் இல்லையா
தைரியமா படிச்சுடுறோம். தியாகராஜருக்கு ஒரு நவாகத்தை பூர்த்தியா படிக்க முடியலையா, ஒரு பாராயணம் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு ஏதாவது இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போயிட்டாரு, ஆனால் அப்புறம் இந்த பாவத்துக்குள்ள போயிடுவார், அப்புறம் அதே தியானம் அது ஒரு கீர்த்தனமா வரும். இப்படித்தான் போறது அவளோட பக்திங்கிறது இல்லையா. ஒரு ரீதி, அதாவது ரீதிங்கிறது சங்கல்ப பக்தி, அதாவது சாதன பக்தியா இருக்கிற பர்யந்தம் அதுல ஒரு ரீதி இருக்கும். இன்னைக்கு இத்தனை பாராயணம், இன்னைக்கு இத்தனை ஜபம், இன்னைக்கு இத்தனை சங்கீர்த்தனம், இன்னைக்கு இவ்வளவு நாமா சொல்றதுங்கிறதெல்லாம் சங்கல்பிச்சுட்டு பண்ற பக்தி. அந்த பக்தியும் சாத்திய பக்தியான பிரேம பக்தியா ஆயிடுத்தானால் ஏவம் ரத ஸ்வப்ரியநாம கீர்த்தியா ஜாதானுராக ருதசித்த உச்சை ஏகாதச ஸ்கந்தத்துல கவி யோகீஸ்வரர் சொல்ற பிரேம பக்தி வந்துடுத்துனா ரசத்தியதோ ரோதிதி ரௌதி காயதி உன்மாதவன் நிருத்தியதி அப்படின்னு ஆயிடுவாழ்வா. அதனால இதுக்குள்ள போயிட்டா அப்புறம் அவர் மீண்டாதானே அப்புறம் இன்னைக்கு பாராயணம், அன்னைக்கு பாராயணம் அவ்வளவு அப்படிங்கிறார் தியாகராஜ். ரிஷிகள்லாம் ராமன சூழ் நின்று அஞ்சலி பண்ணிட்டு ராமன ஒரு சரணாகதி பண்றா. அப்ப சொல்றா, நிஸ்ததண்டாபயம் ராஜன் ஜித குரோதா ஜிதேந்திரியாக ரிஷிகள்லாம் ராமனை பார்த்து சொல்றா, பிரபோ நீ வராதவன் வந்துட்டேன், வந்துருவியா நீ, நீ வந்துருவியா, அப்படி கீழே இறங்கிடுவியா நீ, வந்திருக்கிறதே பக்த பரிபாலனத்துக்காக தானே வந்திருக்க, பரித்ராணாய சாதுனம் அதுதான் அவதாரத்துக்கு முக்கிய காரணம். துஷ்கிருத்தியம் பண்றவனை அழிக்கணும்னா ராவணனை சமாதானம் பண்றதுக்கு கீழே இறங்கி வர வேண்டாம், ஒரு சக்கரத்தை அங்கிருந்து விட்டா போறாத, அது கீழே இறங்கி வரணுங்கிற அவசியம் இல்லையா. அதுவும் இப்படி ஒரு அவதாரத்தை, இப்படி ஒரு வைபவத்தை ஸ்தாபிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. சுஜன ஜீவன சுகுணபூஷண, சுஜனங்கள்னா சாதுக்கள், சாதுக்கள். அதனாலதான் கோபிகா ஜீவன ஸ்மரணம்ங்கிறோம் நம்ம, ஏன்னா தப கதாமிருத்தம் தத்த ஜீவனம், கதாமிருத்தம் இல்லைன்னு சாதுக்களோட ஜீவனமே கிடையாது. இதை வச்சிருந்தாலே அவளுடைய ஜீவனமே இருந்ததுதானே, இதை பாடிண்டும் இதை பேசிண்டும் இதை நினைச்சுட்டும். அதனாலதான் பாகவதத்திலேயே பார்த்துட்டா பகவான போய் நீ நீ சிருஷ்டி பண்ணுங்கிறா தேவாள்லாம் திருத்திய ஸ்கந்தத்துல பகவான் கேட்கிறா, சிருஷ்டி பண்ணி எனக்கு என்ன அவன் இருக்குங்கிறான். அவ சொல்றா, நீ பூமின்னு ஒண்ணு உண்டாயி சிருஷ்டின்னு ஒண்ணு நடந்தாதான் நீ அவதாரம் பண்ணுவே, அப்பதான் உன்னுடைய கதை கிடைக்கும், அந்த கதாமிருத்தத்தை சதா பானம் பண்ணிட்டு இருக்கலாம். பாடேன தே தேவ கதா சுதாஜா அப்படின்னு அந்த இடத்துல பாகவதத்துல தேவாள்லாம் சொல்றா. சாதுக்களை சம்ரட்சிக்கிறதுங்கிறது என்னன்னா அவளுக்கு தன்னுடைய நாமரூப குணங்களை கொடுக்கறதுதான். அதனால இந்த இடத்துல அவள்லாம் கேட்டுட்டா, நீ வராதவன் வந்திருக்கே, நீ ஊருக்கு வேணா தசரதர் பாம ராஜ்யத்தை ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுத்துட்டு ராமனை காட்டு கணிச்சுட்டா, இவர் 14 வருஷம் வனவாசம்னு வந்திருக்க அப்படின்னு ஊர் நம்பலாம். நாங்க நம்ப மாட்டோம், எங்களுக்கு தெரியும் நீ யாருன்னு, இதெல்லாம் என்ன நாடகம்ங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அந்த ஒரே லைன்ல அழகா சொல்லிட்டா, நகரஸ்தோ வனஸ்தோவா துவங்கோ ராஜா ஜனே, நகரமா தான் இருக்கட்டும் அது வனமா தான் இருக்கட்டும், நீ என்னைக்கு ராஜா அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஈஸ்வரன்ங்கிறத எந்த கொம்பனாலையும் மாத்தி விட முடியாது, ஈஸ்வரன் ஈஸ்வரன் தானே. எக்காலத்துக்கும் எந்த கல்பத்துக்கும் எந்த மன்னந்தரத்துக்கும் எந்த தேசத்துக்கும் இல்லையா, ஈஸ்வரன் ஒருத்தர் தான் சார் ஏகா அப்படின்னா வேதமே சொல்றது. அதனால நீ ராஜாங்கிறது மறுக்க முடியாத உண்மை, ஸ்வராட்டுன்னா நீ தான் ஸ்வராட்டு. அதனால நீ ராஜான்னு தெரியும், நீ ஈஸ்வரன் தெரியும். அதனால உன் அந்த ஈஸ்வரத்துவத்தை தெரிஞ்சுட்டு கை குடிச்சுட்டு ஒரு சரணாகதி பண்ற, கர்ப்பத்துல இருக்கிற சிசு ஒரு அம்மா எப்படி காப்பாத்துவாளோ அப்படி எங்களை காப்பாற்று. எவனா ஒரு சாமானிய கிட்ட கவி வாழலாம் இப்படி ஒரு சரணாகதி பண்ணிடுவாள. இந்த ரிஷிகள்லாம் வந்திருக்கிறது ஸ்வயம் பரமாத்மான்னு தெரியறது, அதனால போய் கை குடிச்சுட்டு சொல்றா, இந்த தபஸெல்லாம் பண்றோமே தவிர பலனை கொடுக்க போறது நீ தான். ஏதோ ஒரு பாதாம் அல்லவாவோ ஒரு அம்மா வாங்கி 4வது ஷெல்ஃபில் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு எட்டாது, எட்டக்கூடாதுன்னு தான் வச்சிருக்காங்க. இந்த குழந்தை என்ன பண்றது, எம்பிண்டே இருக்குது. ஏன் எம்பறதுனா எடுத்துடுவோமோன்னு எம்பறது, எடுத்துடலாமோன்னு எம்பறது, எடுக்க முடியாது, அது கை கெட்டாத வஸ்து. அம்மா என்ன பண்ணுவோம், பின்னாடி வந்து ஒரு தூக்கி விடுவோம் அந்த குழந்தைய, அது எடுத்துடுவோம். அப்படிதான் தபஸுக்கு பகவான் பிரயோஜனம் கொடுக்குறது, தபஸுக்கு தரிசனம் கொடுக்கறதுங்கிறது நான் பண்ணினே சாதிச்சுட்டேன்னா அந்த நான் இருக்கிற பர்யந்தம் ஒன்றும் நடக்கவே போறது கிடையாது. ஹிரண்யகசிபு மாதிரி தபஸ் யாராலும் பண்ண முடியுமா, இல்ல ராவணனை போல யாராலும் அக்னிஹோத்திரம் பண்ண முடியுமா, சாமவேதத்தை அத்தியனம் பண்ண முடியுமா, இதுக்கெல்லாம் தெய்வம் கிடைச்சுடாது. கடைசியில கதை பதத்தை தான் வாங்கிட்டான் ராவணன். தெரியலே
சாம்பவாகிரேசரோடு உண்டக என்ன பிரயோஜனம்? அவனை போல சிவபக்தி பண்ணவா கிடையாது, அவனை போல யாகைக்கியாதிகள் பண்ணவா கிடையாது. தெரியலேங்க போயே, ராவணனுக்கு தெரியலையே ராவண தெய்வம்னு தெரிஞ்சுக்க முடியலையே அப்படிங்கிறார் இல்லையா. அதனால தபசுக்கு நம்ம தபசுக்கு கிடைச்சு கொடுத்தோம்னு நினைக்க வேண்டாம். நம்ம முட்டிக்கிறத பார்த்தா அவனுக்கு பரிதாபம் வந்துடுத்தோ, சரி போனா போறது கொடுக்கலாம்னு கடைசியில அவனா வரத்துக்கு தரிசனம்னு பேரு, நம்ம பாக்குறதுக்கு தரிசனம்னு பேர் இல்ல, அவன் வரத்துக்கு தரிசனம். துருவ சரித்திரத்துல கூட பாகவதம் என்ன தெரியுமா சொல்றது, துருவனை பாக்குறதுக்கு பகவான் ஆசைப்பட்டு போனான், பிரத்ய திதிர்க்ஷயாகதா, பகவானுக்கு திதிர்க்ஷ வந்து கொடுத்தான், துருவனை பாக்குற ஆசை வந்து கொடுத்தோம். நம்ம சொல்லிக்க கூடாது நான் அவனோட பக்தன், அவன் சொல்லணும் என் பக்தன் இவன் அப்படின்னு இல்லையா. அதனால இந்த இடத்துல அவள் எல்லாம் பிரார்த்திச்சுண்டா எங்க தபசு ரட்சிச்சு இந்த தபசுக்கு பலன் கொடுக்க வேண்டியது உன் பிரயோஜனம், உன்னுடைய உன்னுடைய கர்த்தவியம், உன் சொரூபம் அது. எங்களை எப்படி தெரியுமா நீ வந்து ரட்சிக்கணும், கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவ ஒரு அம்மா காப்பாத்துவாளே அதை போல காப்பாற்றணும். ஏன்னா அந்த குழந்தை அம்மாட்ட கேட்காது எனக்கு பசிக்கிறது, எனக்கு வந்து நீ சீத்தமா சாப்பிட்டுடாதே உஷ்ணமா சாப்பிட்டுடாதே, இப்படி திரும்பி படுத்துக்காதே அப்படி திரும்பி படுத்துக்காதே, வேகமா நடந்துடாதே அப்படிலாம் அம்மா அம்மாவை பார்த்து குழந்தை சொல்லாது. அம்மாவே பார்த்து பார்த்து இப்படி இருந்தா அந்த குழந்தைக்கு சௌக்கியமா இருக்குமா, அப்படி இருந்தா சௌக்கியமா இருக்குமான்னு அந்த கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுடைய ஹிதத்தை உத்தேசிச்சு அவ அம்மா நடந்துப்படே, அதை போல எங்க ஹிதம் என்னவோ அதை பார்த்து பார்த்து நீ படு அப்படின்னு ஒரு சரணாகதி பண்ணி ராமச்சந்திரமூர்த்தி அங்க இருக்கிற ஆசிரமங்கள்லாம் தங்குற ஆசிரமங்கள்லாம் தங்கி ஒரு ரிஷி ஆசிரமத்துல ஒரு வாரம் தங்குறார், ஒரு ரிஷியோட ஆசிரமத்துல ஒரு மாசம் தங்குறார், ஒரு சில ஆசிரமங்கள்ல ஒரு நாழிக தங்குறார். ஏன்னா அவாவா கூப்பிடுறா, இங்க வாயே இங்க வாயே, நீ வனவாசம்னு வந்திருக்கே, சித்த இப்படி திருவடியை இங்க வச்சுட்டு போயே, இங்க வந்து வாசம் பண்ணிட்டு போயேங்கிறா. யார் யாருக்கு எவ்வளவு பாக்கியமோ அங்கங்க அவ்வளவு நாள் தங்கிட்டு இப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. வனப்பிரதேசத்துல இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறது விராதங்கிற ஒரு தனுஜன் வரும். இவன் பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமான ஒரு ரூபத்தோட பெரிய ரூபத்தை வச்சிருந்துருக்கான், ராட்சசன், பெரிய சூலத்துல நிறைய காட்டு யானைகளையும் காட்டு பன்றிகளையும் எல்லாம் குத்தி அதை கையில எடுத்துட்டு அப்படி வந்துட்டு இருக்கிறவன். இவளை பார்த்த உடனே இவளை பார்த்து பேசறான், உங்களை பார்த்துட்டா சன்னியாசிகள் மாறி இருக்கேள், ஆனா கூட ஒரு ஸ்திரீ வரான்னு யார் இவள், சன்னியாசிகளுக்கு ஸ்திரீயோட என்ன வேலை, அப்ப நீங்க ரெண்டு பேரும் கப்பட்ட சன்னியாசிகளான்னு கேட்கலாம். அதனால உங்களுக்கு இந்த ஸ்திரீ பிரயோஜனப்பட மாட்டா, நான் இவளை தூக்கிட்டு போறேன்னு இந்த சீத்தையை தூக்கிட்டு இப்படி ஓடுறான், சீத்தை கதறினாள். அந்த சமயத்துல என்ன பண்ணினா, ராமர் சரமாரியா அம்புகள் விட்டார், அதை சமாளிக்க முடியாதபடி சீத்தைய விட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, ராமன் ராமலட்சுமணாவை தூக்கிட்டு ஓடுறான் விராஜன். அப்படியே ஓடிண்டே இருக்கான், ராமர் பார்த்தா லட்சுமணா கவலையே படாத, நம்ம நடந்து போற வழிதான், அவனே தூக்கிட்டு போறான் சித்த நமக்கு நடமிச்சோம். லட்சுமணன் என்ன பண்ண, லட்சுமண சுவாமியை பார்த்து ராமர் கஞ்சாட பண்ணினார், ரெண்டு பேரும் கத்தி வச்சிருந்திருக்கா கையில, கட்கம் வச்சிருந்திருக்கா, ரெண்டு பேரும் அவாவாளுடைய கத்திகளால இவனுடைய ரெண்டு பாகுவை சின்னம் சின்னாபினம் பண்ணினான், அப்படி சேத பாகுச்சேதம் பண்ணினான், கைய வெட்டினான். விராதன் பார்த்தா தன்னை இப்படி சுலபமா பண்ண முடியாது, அப்படி பண்றதா இருந்தா இவன் மகாபிரதாபசாலிகளா இருக்கணும், இல்லைன்னா இந்த காரியம் பண்ண முடியாது. உடனே கீழ அவளை இறக்கி விட்டுட்டு இந்த இடத்துல கேட்கறான், நீங்க யாரு அப்படின்னு கேட்க, ராமர் உடனே முள்ள ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ராமாயணம் சொல்லுவார், ராமர் சூப்பனகிக்கு சொல்லுவார், இவனுக்கு சொல்லுவார், ஸ்மிருத்தாந்தத்தை சொல்லிட்டு வரார். தசரத ராஜகுமாரால் இப்படி நேர்ந்தது வனவாசம் இப்படி வந்தோங்கிறது சொன்ன உடனே அவன் சொல்றான், ஆஹா உங்களுக்காக அல்லவோ நான் காத்துன்னு இருந்தேன், என்னை இப்படிலாம் நீங்க வதம் பண்ணிட முடியாது, எனக்கு ஒரு சாபத்தால் இந்த ரூபம் ஏற்பட்டுடுத்தோ, நீங்க என்ன பண்ணணும்னா என்னுடைய ஆக்கிருத்திக்கு தக்க ஒரு குழி வெட்டி அதுல என்ன போட்டு மூடினேள், ஆனால் என்னுடைய இந்த தனுஜ சரீரம் போய் என்னுடைய கந்தர்வ சரீரத்தோட நான் என்னுடைய லோகத்துக்கு போயிடுவே, நான் ஒரு கந்தர்வன் அப்படின்னு சொல்றான். அவனுடைய கதையை அவன் சொல்றான் இல்லையா, தியாகராஜர் சொல்றார், என் கதையை நீ கேட்க முடியாது ராமாங்கிற, விராதன் கதையை கூட நீ கேட்டுவிடலாம், என் கதையை கேட்டுவிட முடியாது, விராதன் கதையை கூட ஒரு உண்மையா கேட்கிறார். இது மாதிரி சுக்ரீவன் கதையை கேட்பார், கபந்தன் கதையை கேட்கிறார், ஆரண்யகாண்டம் முழுக்க மோட்ச காண்டம், ஆரண்யகாண்டம் முழுக்க மோட்சம் கொடுத்துட்டே போவார். ஏன்னா சகஜமா சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கொடுக்கிறார், விபீஷனுக்கு அபயம் கொடுக்கிறார், இங்க மோட்சம் கொடுக்கிறார், சதுர்வித புருஷார்த்தத்தின் விதரணம் என்ற பரமாத்மா இல்லையாவர். அதனாலதான் அகாமகா சர்வகாமகா மோட்ச காமகா, நீ எதுவா எது உனக்கு எல்லாமே வேணும்னாலும், இல்ல எதுவுமே வேண்டாம் எனக்கு பக்தி போகணும்னாலும், இல்ல எனக்கு மோட்சம் வேணும்னாலும், நீ பரமாத்மாவை தானே உபாசிக்கணும்னு பாகவதம் சொல்றது இல்லையா, அந்த பரமாத்மா தானே ராஜன். ஆரண்ய காண்டத்துல சகஜமா மோட்சம் கொடுத்துட்டு போறாரு எல்லாருக்குமே. விராதன் கதையை கேட்கிறார், தியாகராஜன் சொல்றாரு, அவங்க கதையை கூட கேட்டுடலாம்,
என்ன நீ எப்படி காப்பாத்த போறியோ, என் கதையை கேட்கவே முடியாது. கட்ட கட சரித்தம் கட்ட கட சரித்தம் கட கட்டோர கட்ட கட சரித்தம் கர்ண கட்டோர தியாகராஜனுடைய கதையை கூட யாரும் ரொம்ப கிருபையோட கேட்பானா நீதாங்க. இந்த கர்ண கட்டோரமான கதையை கூட கர்ண கட்டோரமைய கட கட சரித்த இதுலயும் இப்படி சொல்லிக்கிறார். அந்த துடுக்குகளிலையும் அப்படிதான் சொல்லிட்டு வர காப்பாத்தி விடுவான் தசரத ராஜகுமாரனான உன்னை தவிர அப்படின்னு உடனே பேசிண்டே ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணினார், விராதனை அப்படி அடிச்சு கீழே தள்ளி விராதனுடைய மார்ல தன்னுடைய சரணத்தை வச்சு கயாசுரனுடைய மார்ல பகவான் எப்படி சரணத்தை வச்சு அழுத்தினாரோ அதை போல
விராதன் கத்தரானா, தன்யோஸ்மி அனுகிரகிதோஸ்மின்னு கத்தரானா. ஏன்னா இப்படி கிடைக்குமா அந்த பாக்யம்? பகவானே கொண்டு தன் சரணத்தை அவன் மாறல வச்சிருக்காரு. அதுக்குள்ள லக்ஷ்மண சுவாமி அவனுடைய ஆக்கிருத்திக்கு தக்க ஒரு பெரிய குழியை வெட்டினார். அந்த குழியில இவனை காலில் எத்தி அப்படி உதச்சு தள்ளினார். போய் விழுந்தான். குழியை மூடின உடனே கந்தர்வ ரூபத்தை எடுத்துன்னு அப்படி கிளம்புறான். போறதே அவனை சொல்லிட்டு போறான். பக்கத்துலதான் சரபங்க ஆசிரமம் இருக்கு. சரபங்கர் உங்களை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கார். அவரை பார்த்துட்டு அப்புறமா மேலும் உங்களுடைய யாத்திரையை தொடங்குங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். விராதனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு சரபங்காசிரமத்தை நோக்கி இப்படி வரார். சரபங்காசிரமம் தூரத்திலேயே தெரியாது. வாசல்ல பார்த்துட்டா இந்திரன் விமானத்தை வச்சுட்டு நின்று இருக்கான். இதை பார்க்கிறார் ராமன். லக்ஷ்மணனுக்கு காண்பிச்சு கொடுக்கறாரு. இங்க பாருடா, இந்திரன் விமானத்தை வச்சுட்டு சரபங்காசிரம வாசல்ல நின்று இருக்காங்க. ஏன்னா சரபங்கருடைய காலம் முடிஞ்சிருக்கும். சரபங்கருக்கு அதற்கு ரெண்டு இருக்கு, ரெண்டு தபஸ் இருக்கு. ஒண்ணு, அவருடைய ஸ்ரௌத்த ஸ்மார்த்த கர்மானுஷ்டானத்துடைய பலனா அவருக்கு ஸ்வர்க்க பரியந்தம். அவருடைய உபாசனை, அவருடைய யோகா, அவருடைய யோகம், அவருடைய உபாசனை இருக்கு இல்லையா, அந்த உபாசன பலத்தால பிரம்மலோக பரியந்தம் போறதுக்கு உண்டானே அந்த சித்தியும் இருக்கிறதுக்கு. ரெண்டும் காத்துட்டு இருக்கு அவருக்கு. பிராமியாச்சே நாகபிருஷ்டியாச்சேன்னு ரெண்டையும் சொல்றாரு. பிரம்மலோக பரியந்தம் போறதுக்கு உண்டான உபாசனை, ஸ்வர்க்கம் பரியந்தம் போறதுக்கு உண்டான அவருக்கு புண்ணிய பலன் ரெண்டும் இருக்கு அவரிடத்துல. இந்திரன் வந்து நிக்கிறானா பாத்துக்கோங்க. ஏன்னா இவாட மாதிரி மகர்ஷிகள்லாம் ஸ்வர்க்கத்துக்கு வந்துட்டு போனாங்கிறது தான் ஸ்வர்க்கத்துக்கு பெருமை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஊர்வசி நாட்டியம் தான். யாரோ ஒருத்தர் எப்படி மகான்கள்லாமும் ஸ்வர்க்கத்தை மிதிச்சாங்கிறது தான் ஸ்வர்க்கத்துக்கு பெருமையா. ஆனால் இந்திரன் நிக்கிறான், இவர் கூட்டின் போறதுக்காக நிக்கிறான். இந்திரனை நில்லுன்னு உட்காந்துருக்கார். என்ன டிரைவரான நிக்கிறதுக்காமோ? இவர் ரொம்ப பெரிய தபஸ்வி, பெரிய புண்ணியாத்மா இல்லையா? அவர் அழுஷன் போகணும்னு ஆக்ரகத்தோட நின்று இருக்கான். ஏன் நிறுத்தி வச்சிருக்காருட்டா? ராமர் வராருன்னு தெரியும் அவருக்கு. இதத்தான் ஆழ்வார் சொன்னார். இச்சுவை தவிர யான் போய் இந்திரனோ அச்சுவை பெறினும் நகருளே பச்சை மாமலை போ மரகதமணி வரலனா அப்படி சீதா சகிதனா சௌமித்ரி சகிதனா அப்படி வரக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி வராருங்கிறத தியானத்துல பார்த்துட்டார். அப்படிப்பட்ட பிரபு இங்க ஆசிரமத்துல இத்தனை நாள் இங்க தபசு பண்ணினதோ, இத்தனை நாள் அக்னிஹோத்திரம் பண்ணதுக்கோ ஒரு பிரயோஜனம் இங்க அவரோட சரணம் படுறதுங்கிறதுனால இதை விட்டுட்டு இந்திரலோகம் பெருசுன்னு போயிடுவார. இந்த திருமாலையிலே இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்றவா? எப்படி வியாக்கியானம் பண்றா? இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டே. இது தொண்டரடி குடியாழ்வாருடைய பாசுரம். ஸ்ரீரங்கத்தை பார்த்து பாடுற, ரங்கநாதனை சேவிக்கிறதும், காவிரி ஸ்நானம் பண்றதும், அவருக்கு புஷ்பங்கள் கட்டி தொடுத்து போடுறதும், அவருக்கு பாடுறதும் இல்லையா? ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு எனக்கு இந்திரலோகமா இருந்தாலும் வேண்டாம். ஆனா வியாக்கியானம் பண்றவா சொல்றா, ஸ்ரீரங்கத்துக்கு சாமியமா ஒரு இந்திரலோகத்தை போய் ஆழ்வார் சொல்லுவோம். இந்திரலோகத்தை போய் சொல்லுவோம். ஸ்ரீரங்கம் ஒரு திவ்ய தேசம். ஒரு திவ்ய தேசத்துக்கு ஈடா இன்னொரு திவ்ய தேசத்தை சொல்லணுமே தவிர, ஒரு திவ்ய தேசத்துக்கு ஈடா ஒரு ஸ்வர்க்கத்தை போய் சொல்லிடுவாங்க. அப்ப இந்திரலோகம் ரொம்ப பெருசுங்கிறாப்புல ஆயிடும் இல்லையா? இந்திரங்கிற சப்தத்துக்கு தலைவன் அர்த்தம். தேவேந்திரன் சொன்னாதான் தேவாளுக்கு தலைவன் அர்த்தம். மிருகேந்திரன் சொன்னா சிம்மத்துக்கு மிருகேந்திரன் பேர். நரேந்திரன் சொன்னா ராஜாவுக்கு நரேந்திரன் பேர். ஆனா இந்திரன் அது பகவானத்தான் குறிக்கும் அப்படிங்கிறதுனால இங்க என்ன அர்த்தம் என்றா, இந்திரலோகம்ங்கிறதுக்கு வைகுண்டம்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு, அதாவது பூ வைகுண்டமா இருக்கிற ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு இனி அந்த ஸ்ரீ வைகுண்டம் கூட்டாலும் நாங்க வரதுக்கு இல்லை. அதுதான் இச்சுவை தவிர யான் போய். அப்ப ந நாகபிருஷ்டம் ந சபாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தி அபுனர் பவம் வா அப்படின்னு ருத்ராசுரன் சொல்றான். மோட்சமே கொடுத்தாலும் வேண்டாங்க. ஏன்னா சமஞ்சசத்வா விரகைய காங்கே. என்ன வேணும்னா, நீ வரணும், நீ வேணுங்கிற ஆசை வேணும். ரொம்ப வசதி எதுன்னா, நீ வரேங்கிறது விஷயம் இல்ல, நீ வரமாட்டையான்னு ஒரு ஆகாங்கையோட காத்துன்ற அந்த பிரதீட்சை உண்டு. அந்த பிரதீட்சை தரிசனத்தை விட வசதி. தரிசனம் ஆயிடுதுனா ஆயிடுதுன்னு அப்படி இல்ல, என்னைக்கோ அது, என்னைக்கோ என்னைக்கோ அது, எப்போ அப்படின்னு காத்துன்னு இருந்தா அத காத்துன்னு இருக்கிறது தானே பக்தி. அந்த பக்தி ரொம்ப துர்லபமா, அந்த பக்தி ரொம்ப துர்லபமா.
அதுக்கு ஈடா நீ மோட்சத்தை கூட சொல்ல முடியாதுங்கிற வரத்ராசுரன் அந்த பக்தியை கொடுங்கிற இல்லையா தியாகராஜரே ஒரு கீர்த்தனத்துல சொல்றார் அந்த பாவ பக்தியை பிக்ஷ போடே எனக்கு அப்படிங்கிறார் எதையும் எதிர்பார்க்காத மோட்சத்தை கூட எதிர்பார்க்காத இல்லையா தர்ம புரோஜித கைதவா அத்திர பிரமோ நிர்மக்சராணாம் சதாம்னு பாகவதம் சொல்றது புரோஜித கைதவா அப்படிங்கிறது ஸ்ரீதிரியத்துல எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கான்னா மோட்சத்தை கூட போய் பகவான்கிட்ட கேட்டுக்காமல் அந்த ஃபேவரை கூட நீ பகவான்கிட்ட கேட்டுக்காதபடி பக்திக்காக பக்தி பண்றது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு தியாகராஜர் அந்த கீர்த்தனத்துல கேட்கிறார் பக்தி பக்தி அபயம் கொடுக்கற நீ இவ்வளவும் பண்ணிட்டு உனக்கு என்ன வேணும் நீ கேக்குறியே அப்ப இதை விட உனக்கு பெருசு இருக்கு இருக்கா பக்தால இப்படி ஏதாவது வரம் கொடுத்து எடுத்து விடாதேங்கிறான் பக்திக்கு மேல ஒண்ணு பெருசா அதனால இங்க என்ன பண்ணினாரு சிரபங்கர் அப்படின்னு அதுக்கு மேல ஒண்ணு பெருசு இல்லையே ராமச்சந்திரமூர்த்தி வராருங்கிறது தான் இத்தனை நாள் தபஸ் பண்ணதுக்கே பிரயோஜனம் இதை விட்டுட்டு இந்திரன் வரான் பின்னாடி போயிடுவேனா உனக்கு நான் வரணும்னு என்ன இருந்ததுன்னு இல்ல இல்லன்னா யூ கேன் கோ நான் சொர்க்கத்துக்கு எங்கால் படணும்னு இருந்ததுன்னா நீ நில்லு இல்லைன்னா அவளுக்கு அந்த சாமர்த்தியம் ஒண்ணும் யோகத்தால குண்டலினி அப்படியே கிடுகிடுன்னு மேல கொண்டு போய் சகஸ்ராரத்தில் கொண்டு போய் பிரம்ம கபால பிடிச்சு அப்படி சட்டுன்னு சத்யோமுக்திக்கு போயிடுவா அவளுக்கு தெரியும் பாகவதத்துல ரெண்டு முக்தி சொல்லப்படுறது இல்லையா சத்யோமுக்தி கிரமமுக்திங்கிற ரெண்டு முக்தியை த்வித்திய ஸ்கந்தத்துல சுகர் சொல்றாரு பரீட்சத்துக்கு அதுல அவர் சொல்றாரு சத்தியோமுக்தினா இந்த க்ஷணம் மோக்ஷம்
அவன் என்ன பண்ணுவான், சட்டுன்னு பிரகிருத்தியை பேதிச்சுட்டு மோட்சத்துக்கு போயிடுறான். ஒரு சில பேர் என்ன பண்றா அப்படின்னு விட்டா, அவ பிரம்மலோகத்துல போய் பிரம்மாவோட சேர்ந்து பகவத் அனுபவம் பண்ணி, பிரம்மாவும் எப்ப பகவானை கலப்பாரோ அப்போ பகவான பிரம்மாவோட சேர்ந்து பகவானோட அவ மர்ஜாவா. இதுக்குதான் கிரமமுக்தி. இந்த ரெண்டு முக்தியும் சுங்கர் சொல்றார். இவ்வளவு யோகிகள், இவளுக்கு எந்த சாமர்த்தியமும் உண்டு. இவ சத்யமுக்திக்கும் போக முடியும், கிரமமுக்திக்கும் போயிட முடியும். இந்திரன் கூப்பிட்டானே, சரி காலை வச்சுட்டு போலாமே அப்படிங்கறதுல இந்திரனை நிக்க வச்சிருக்க. ராமச்சந்திரமூர்த்தி இப்ப வர தியாகராஜர் சொல்ற, இவாள்லாம் பெரிய உபாசக யோகிகள். தியாகராஜர் சொல்றா, இவாள மாதிரி யோகிகள்லாம் என்ன அப்படின்னு விட்டா, சரீரத்தை துக்ஷமா பாப்பா, இவாளுடைய யமனிமாசன பிராணாயாம பிரத்யாகாராதி யோக சாதனத்தாலேயே இவா என்ன பண்ணுவானா, மனசை கொண்டு அந்த பிரம்மத்துல ஒடுக்கிடுவா. இவாளுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு, ஜீவன் முக்தாள்னு பேருக்கு. சரி, இதை தவிர ஜீவன் முக்தாளுங்கிற ஞானிகளை தவிர மோட்சம் அடையிறதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கா? அவள்லாம் அவ சாமர்த்தியத்துல அடையிற. இதை தவிர ஒரு உபாயம் உண்டான்னுட்டா, ஜீவன் முக்தால தவிர என்னன்னா, அதாவது ஞானாபியாசம் பண்ணி ஞான ஞான யோகத்தால ஹிருதயத்துல எழும்பக்கூடிய சித்தவர்த்திகளை கொண்டு ஆத்மஸ்வரூபத்துல ஒடுக்கி இல்லையா, அப்படி ஒரு யோக பிரபாவத்தால கரையர்வா உண்டு. இன்னொரு சில பேரும் கரையறா, யாருன்னுட்டா நாதோபாசனம் பண்ணியே கரையறா. அன்னைக்கே நாதோபாசனத்தை சங்கர இல்லையா, சப்தஸ்வரங்களும் ஒரு ஒரு யோக சக்கரத்துல பிரகாசிக்கிறதுங்கிறது தான் நாபி ஹிருத் கண்ட ரசன நாசாதுல எல்லாம் சோபிலும் சப்தஸ்வர அப்படின்னு ஒரு கீர்த்தனத்துல பாடினார். ஸ்வரத்தையே இந்த நாதம் எங்கிருந்து எழும்புறதுங்கிறத பார், அந்த நாதத்தோட சோர்ஸ் என்னங்கிறத பார்த்து அந்த நாதத்தை கொண்டு அங்க இல்லையா, அந்த நாதத்தை ட்ரேஸ் பண்ணிட்டே போனோம்னா ஆத்மஸ்வரூபம் கிடைச்சிருக்கும். நாதத்திலேயே போக்கஸ் இருக்கும். அதனாலதான் தியாகராஜர் சொன்னார், ஒன்னா ஜீவன் முக்தாளா இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஞானி அவனுடைய ஒரு வைராக்கியத்தாலையும் அவனுடைய ஒரு தபசாலையும் அடைஞ்சு விடுறான். இன்னொரு சில பேரும் அடையறா, யாரு அப்படின்னு விட்டா, நாதத்திலேயே தியானம் இருக்கிறான். அது கூட பக்தியும் சேர்ந்து கொடுத்தனா அப்புறம் அலாதிதான், அது தேனும் பாதும் சேர்ந்த போலதான். நாதத்தை உபாசிச்சிருந்தாலே அடைஞ்சு விடலாம், நாதமே பகவானுடைய ஸ்வரூபம் தான். ஆனா அதோட கூட பக்தியும் சேர்ந்து கொடுத்தோம்னா அது தேனும் பாலும் கலந்தது போல ஆயிடும். இவாளும் பகவான அடைஞ்சு விடுவா. இதுக்கும் வழி இல்லாதவாளுக்கு தான் மோட்சத்துக்கு இடமே இல்லை. சாட்சி சாட்சாத்காரணி சத்பக்தி சங்கீத சத்பக்தி கமா சங்கீத ஞான விஹீனுக்கும் மோட்சம் உள்ளது. இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம், சத்பக்தியோடு கூடின சங்கீத ஞானம், சத்பக்தியும் சங்கீத ஞானமும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஏன்னா பக்தி தனித்தே பிரயோஜனத்தை கொடுக்கும். பக்தினா சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் அப்படின்னு பண்ற பக்தி, அந்த பக்தி சங்கீதத்தோடு சேர்ந்து கொடுத்துனா அது அலாதி தியாகராஜனை போல. இல்ல நீ பக்தி மட்டுமே பண்ணிட்டு பிரகலாதன மாதிரி, இல்ல நாதோபாசனம் மட்டுமே பண்ணிட்டு யார போல,
நடேஷ சவீர ஜகட ஜனி நடேஷ சவீர ஜகட ஜ மதங்க நாரத குரு உபல சிவஜே மதங்க நாரத குரு உபல சிவஜே சங்கீத ஞானமோ பக்தி இதுவும் இந்த கீதமும் எப்படி இருக்குன்னா சங்கீத ஜானமும் பக்தி ரெண்டா தனியா தான் சொல்றது. சங்கீத ஜானத்தோட கூடிய பக்தின்னு சொல்லல. அப்படின்னா பக்தி பண்றவா பக்தியே பண்ண மாட்டா, பாடுறவா பாடவும் மாட்டா, பக்தியில என்ன பாடவே படாது இல்லையா அப்படின்னு பாடாம இருந்துருவா. ஐயோ சங்கீத ஞானம் பக்தி பண்ணப்படாது இல்லையா அப்படின்னு பாட தெரியாதவளும் பக்தியும் பண்ண மாட்டா. அப்படி இல்ல, பக்தியும் பக்தியும் சங்கீதமும் சேர்ந்து கொடுத்தனா அனுராகமுலேனி சுக்யானம் ராகம், ராகத்தோட அனுராகம் சேரணும். அனுராகம்ங்கிறது பக்தி, ராகம்ங்கிறது ராகம். ராகத்துக்கே ராகம்னு ஏன் பேர் வந்ததுன்னா ராகம்னா பாவம்னு அர்த்தம். சகானான ஒரு பாவம், ரஞ்சனினா ஒரு பாவம். ஒரு பாவம், அந்த பாவத்துக்கு தான் அந்த ராகம். அப்படின்னா அது ஒரு பாவம், அப்படின்னா ஒரு பாவம். இந்த பாவம் இருக்கு இல்லையா நீலாபரினா, அது ஒரு லாலனம். சகானானா அது ஒரு தைன்ய பாவம். ரஞ்சனினா மனச ரஞ்சனம் பண்ணி ஊக்குறது. அடானானா ஒரு காம்பீரியம். இந்த பாவங்களாலதான் இதுக்கு ராகம்னே பேரு. புரியுதா? இது எதோட சேரணும்னா இது பக்தியோட சேர்றதே ரொம்ப அழகு. ஆனா ஒண்ணு பக்தி சுதந்திரமாவே பலனை கொடுக்கும் இல்லையா. ராக ஞானம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம சங்கீர்த்தனை ஏகநாமத்தை ஜபம் பண்ணிருந்தாலே நாம பலனை கொடுத்துடும். ஆனா ஒண்ணு அதுல ராகமும் ராக ஞானமும் சேர்ந்து கொடுத்துனா உன் மனசு இன்னும் உருகுறது. போல நாதத்தை நாதமா பார்த்து நாதத்திலேயே மனசு போயிட்டு கூட நாதமே நாத தனும் அனிஷம், நாதமே பகவானுடைய ரூபமா இருக்கிறதுனால நாதம்ங்கிறது பகவானோட ஒரு ஃபார்ம். அதனால நாதத்தை உபாசிச்சுங்கிறதாலே நாதத்தோட ஸ்வரூபம் என்னன்னா சுவாவம் என்னன்னா அது பகவானோட கூட ஒற்றுடும். சங்கீதம் உள்ள ஒருத்தங்கிட்ட இருந்து கொடுத்தோம் அப்படின்னு விட்டாலே ஒரு இன்னர் ரிஃபைன்மெண்ட் இருக்கும் அவங்கிட்ட. அவனால கரடு முரடா நடந்துக்க முடியாது. அவனால சீப்போ அப்படின்லாம் நடந்துக்க முடியாது. அவன் கிட்ட ஒரு ஒரு ஃபினஸ் இருக்கும், இந்த பிஹேவியர்ல ஒரு ஃபினஸ். ஆனா அது எத்தனைக்கு எத்தனை சாத்வீகமாக ஆறதோ அத்தனைக்கு எத்தனை நம்ம சீக்கிரம் பகவான் பயணம். அதுல கொஞ்சம் ராஜசம் இருந்ததுன்னா தான் யாராவது நம்ம பாடுறத கேட்கிறாளா, அப்புறம் வந்து எனக்கு அங்கேயே வரல அவார்டுக்கு அவார்டு கிடைச்சு கொடுத்து, இதெல்லாம் கொஞ்சம் அந்த அதோட ராஜசம் கலக்கிறது இல்லையா, அதனால வர சிந்தனம். அதையும் தள்ளிட்டு நாதம் போதும்னு ஒருத்தர் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை போல சுகி இங்கேயும் கிடையாது எங்கேயும் கிடையாது. அதத்தான் தியாகராஜர் சொன்னார், சுகியோ சுகியோ. நிஜமாவே ஒருத்தர் சௌக்கியமா இருக்கானா என்ன தெரியுமா அர்த்தம், அவனை பார்த்தா அந்த ஆனந்தம் நம்மளை தொத்திக்கணும். சுமுகி அப்படின்னா என்ன பிள்ளையாருக்கு ஏன் தெரியுமா சுமுகா என்ன முதல் அர்ச்சனையே அதுதான். ஏன்னா அவரை பார்த்தா அந்த ஆனந்தம் நம்மளை தொத்திக்கிறது. ஒரு ஒரு குழந்தை சுவாமி எல்லாரையும் சுகப்படுத்துறவர். யானையை பார்த்தா எல்லாருக்கும் சுகம், யானையை பார்த்தா எல்லாருக்கும் சௌக்கியம். ஆபால விருத்தால் யானையை கேட்டா பின்னாடி ஓடி விடுவார், ஐயோ யானை யானை யானைங்களா. அதனாலதான் சுமுகா எனமா. சுமுகாயனா என்னன்னா யூ நீ மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா போறாது, அந்த பிளஸ் அப்படி கொடுக்க தெரியணும். அதுதான் சுமுகி. தியாகராஜர் சொன்னார் அப்படி சுமுக்கிகள் யாருன்னா, அப்படி அகில சார மகு தாரக நாம சுகியோவரோ. தாரக நாமத்துல சுகிச்சுன்னு இருக்கிறவன் தானும் சுகியா இருப்பான், சுமுக்கியாகவும் அப்படின்னா. அதனால சங்கீத ஜானமும் பக்தியும் இல்லேனுட்டா சாட்சாத்காரணி சத்பக்தி கமா சங்கீத ஜானமும் விஹீனுலகு மோட்சமும் கலதா. இதுவும் ஒருத்தனுக்கு லபிக்கல அப்படின்னு விட்டா அதோகதி தான். நீ கேவலம் நாமகீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தாலே அடைச்சுட்டான். அதனாலதான் பக்திங்கிறதுக்குள்ள அதெல்லாம் வந்துடுச்சு. அதோட சங்கீத ஜானமும் சேர்ந்து கொடுத்தனும். அது அப்படி இல்லையா, நீ நாதத்தை மட்டும் உபாசனம் பண்ணிடுற இல்லையா, நீ பக்தி மட்டுமே பண்ணிடுற, இதுக்கும் வழி இல்லை அப்படின்னு விட்டா மோட்சத்துக்கு வேற வழியே இல்லைன்னு தான் தியாகராஜ.
அதனால சொல்றார் பிராண நல்ல சமோயோகமோ பிரணவ தியாகராஜன் ஒரு ஒரு நிமிஷமும் என்ன ஆனந்தப்பட்டு இருக்கேன், இந்த ஆனந்தத்தை தான் பட்டு இருக்கேன். ஆனா இது என்னன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன புரியுங்கிறார். எந்தோ ஏமோ எவருக்கு தெரிஞ்சு என் ஆனந்தம் யாருக்குன்னா பரமேஸ்வரனோட ஆனந்தம் என் ஆனந்தம், என் ஆனந்தம் அவர் ஆனந்தம். ஏன்னா நானும் அவரும் ஒரே காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஸ்வர ராக லய சுதாரசம் வந்து ஸ்வரம் ராகம் லயம் அப்படிங்கிற அமிர்த ரசத்துல வர ராம நாம ராமநாமங்கிற சக்கரையை குழைக்கிறாராம். மிஸ்ரமுஜேசி அதை குழைச்சு எது ஸ்வரராகலய சுதாரசம் வந்து வர ராமநாமமனே கண்ட சங்கர மிஸ்ரமுஜேசி முஜீஞ்சே சங்கரு நீக்கி அவருக்கு தெரியும் நாம் படுற ஆனந்தம் என்ன. இல்லைன்னா உங்களுக்கு என்ன புரியும், ஹதயத்துல பிரேம இருந்தாதான் என்னன்னே தெரியும். இந்த ஆனந்தம் என்னங்கிறது பிரேமம் பிரேமாதுலக்கே தெலுசுங்கிறார் அவர் இல்லையா. தாந்த சீதா காந்த கருட ஸ்வாந்த பிரேமாதுலக்கே தெலுசுங்கிறார். சும்மா தாளம் போட்டு பாடப்படாது இந்த கீர்த்தனா, அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டு பாடு. எவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு கொடுக்கிறாரு சகஜம். பாஷா ஜானந்தி பாஷா ஜானந்தி நம்ம படிச்சு அர்த்தத்தோடு தான் புஸ்தகங்கள்லாம் வரதே. அப்பதான் இன்னும் பாவம் ஜாஸ்தியாகும் பாடுறதுல. வசத்தியான விஷயங்கிறது தெரியும், அதுதான் தியாகராஜ கீர்த்தனம் பாடுறதுக்கு பரம பிரயோஜனம்.
இல்லைன்னா காப்பியில பத்து கீர்த்தன் தெரியும், அதுல இது ஒரு கீர்த்தன் அப்படியா சொல்லிக்கிறது? இந்த காப்பி மாதிரி இன்னொரு காப்பி இருக்காது தெரியுங்க. அந்த கீர்த்தனத்திலேயே அவ்வளவு ஒரு அழகு உண்டு. ஒரு காப்பி மாதிரி இன்னொரு காப்பி இருக்காது. இன்னொன்னு ஏன்னா அதுக்கு ஏன் அப்படி வருதுன்னா, காப்பி வேற மாதிரி பாடணுங்கிறதுக்காக பாடல, இந்த விஷயத்தோட பாவத்துக்கு காப்பி இப்படிதான். அதுதான் சங்கீதம். அனுராகத்தை ஒட்டி ராகம் பின்னாடி வரணும். பாவத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் ராகம். ஹதயத்துல பக்தியை உண்டு பண்ணுட்டா அப்புறம் அந்த சங்கீதத்துக்கு என்ன பிரயோஜனம்? யாரையோ ரஞ்சனம் பண்றதுக்கும் யார் தலையோ ஆடுறதுக்காக பாடுறது நல்ல எப்பேற்பட்ட விஷயத்த. ராசிக்கம்ங்கிறது வேற, ராசிக்கம்ங்கிறது நாதத்துல இருக்கிற ரசனை இல்லையா? ரசிக்காள் அப்படின்னு விட்டா நீ இதுல ரசிச்சுட்டு இருக்கணும். நம்ம இந்த நாதத்துல மூழ்கி போயிட்டோம்னா அப்புறம் தலையாட்டாதவனும் தலையாட்ட ஆரம்பிச்சுடுவோம். சோல் ஸ்டிரிங் ரெண்டிஷன்னா முதல்ல நம்ம சோல ஸ்டிர் பண்ணணும், அது அப்புறம் தான் அடுத்தவா சோல ஸ்டிர் பண்ணும். பெரிய ஆர்டிகல் எழுதுவா ஃப்ரைடே ரிவ்யூல பார்த்தா சோல் ஸ்டிரிங் ரெண்டிஷன். யாரு சோல ஸ்டிர் பண்ணிட்டுன்னு தெரியல. சோல் ஸ்டிரிங்னா முதல்ல நம்ம சோல ஸ்டிர் பண்ணணும், அது அப்புறம் தான் அவங்க ஸ்டோல் ஸ்டானே ஸ்டிர் ஆகும் அங்க. இல்லைன்னா உள்ள அடி இல்லையா, அடிவண்டரோட கலக்கிட்டு வாசனை ஸ்டிர் ஆகப்படாது. பக்தி கிளம்பணும் மேல. சங்கீதத்துக்கு பிரயோஜனம் இதுக்கு. இதெல்லாமே நாதம், இதெல்லாமே யோகம், நாத யோகம். இதெல்லாம் சரவங்கரன் உடனே இதெல்லாம் ஞாபகம் வந்தது. ஏன்னா இத்தனையும் தியாகராஜ கீர்த்தனத்துல இருக்கு. அவர் எங்கோ வச்சிருந்தார் அந்த உபாசனை, எப்படி இருந்தது பாருங்க. சரவங்காசிரமத்துக்குள்ள ராமர் பிரவேசிக்கிறார். உடனே சரவங்கர் எடுப்படினார் தெரியுமா? அவருக்கு தர்ம சூக்ஷ்மம் தெரியும். ஏன்னா பாகவதத்திலே கவி யோகீஸ்வரர் இதைத்தான் சொல்லி ஆரம்பிக்கிறார். நீ வந்து ஸ்வர்க்கத்துக்கு பரியந்தம் போறதுக்கு உண்டான புண்ணிய பலன்கள் ஒரு இடத்துல இருக்கலாம், பிரம்மலோக பரியந்தம் போறதுக்கு உண்டான உபாசனை நம்ம கிட்ட இருக்கலாம், ஆனா என்னன்னா எல்லாத்தையும் பகவத் அர்ப்பணம் பண்ணிடு. புது சக்கரவர்த்தி பண்ணினார் இல்லையா, 99 அஸ்வமேதம் பண்ணினா, 100வது பிரண்ண பண்றதுக்குள்ள இந்திரன் குதிரையை தூக்கின்னு ஓடி போயிட்டான். உடனே இந்திரனை வதம் பண்றேன் பா அப்படின்னு யஜ்யம் நடந்தது. பகவான் உடனே பிரம்மா ஆவிர்பவமாய் சொன்னார், யஜ்யத்துக்கு பிரயோஜனம் இந்திரனை வதம் பண்றது இல்ல, பகவான் சந்தோஷம். 99 பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த 99 பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடும். அதனால சித்த சுத்தி வரும், தத்வாரா சத்சங்கம் கிடைக்கும், தத்வாரா பக்தி ஞான வைராக்கியம் வரும், அதனால மோட்சம் கிடைக்கும். இதுதான் தர்மஸ்யஹி அபவர்க்கஸ்ய. ஜென்மத்தை பண்றதுக்கு பிரயோஜனமும் மோட்சத்துக்கு போறதுதான். இங்க யார் வந்திருக்கானா? பகவான் வந்திருக்கான்னு தெரியறது, வேதவேத்தியனான பரமபுருஷன் வந்திருக்கான்னு தெரியறது, எப்பவுமே நாராயண பிரீத்தியர்த்தம் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அந்த பரமேஸ்வரன் தான் வந்திருக்கான்னு தெரியறது. அதனால என்ன பண்ணினாருன்னா, இப்ப பிரம்மலோக பரியந்தம் போறதுக்கு உண்டான உபாசனை பலனோ, ஸ்வர்க்கம் பரியம் போறதுக்கு உண்டான புண்ணிய பலனோ எல்லாத்தையும் ராமச்சரணத்துல ஒரு உத்தரை நிமித்த அர்ப்பணம் பண்ணிட்டு நமஹம் சம்பிரத. இப்ப என்ன எடுத்தலாம், மோட்சத்துக்கு டைரக்டா அதிகாரி ஆயிட்டார். பிரம்மலோக பரியந்தம் போறதுக்கு உண்டான பலனையும் இங்க ஸ்வர்க்க பரியந்தம் போறதுக்கு உண்டான பலன் எல்லாத்தையும் ராமனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டா இப்ப எதுக்கு அதிகாரினா? மோட்சத்துக்கு அதிகாரி. சத்யோமுக்தி அவருக்கு உட்காண்டார் கிடுகிடுகிடுன்னு குண்டலினி கிளம்பிட்டு எப்படி புஷ்யபகுல பஞ்சமி தியாகராஜர் கிளம்பினார் இல்லையா? புஷ்யபகுல பஞ்சமிக்கு சொல்லிட்டார் சிஷ்யால பார்த்து, நான் 10வது நாள் இன்னிலிருந்து கிளம்பிடுவேன், ராமன் வந்து அழைச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு விட்டார். அன்னைக்கு எல்லாரும் வந்துட்டா சன்னியாசம் வாங்கிட்டார் தியாகராஜர். கடைசியில அந்த காவிரி தீரத்துல உட்காந்து கடைசியா கிரிபை நிலக்கூடா ராமுனின்னு ஒரு கீர்த்தனம் சகானார். அதை பாடி முடிச்சுட்டு இப்படி எல்லாரையும் தாரக நாம ஜபம் பண்ண சொன்னார். பீஷ்மர் கிளம்புற மாதிரி கிளம்புறார் தியாகராஜர், ததீசி கிளம்புறார், பீஷ்மர் கிளம்புறார், பதங்கர் கிளம்பினார், அதை போல கிளம்புறார். அப்படியே சட்டுன்னு ஒரு பிரம்ம கபாலம் வெடிச்சு ஒரு ஜோதிஷ அப்படியே மேல கிளம்பிட்டு உத்தம பக்தாளுக்கு அது கண்ணுக்கு தெரிஞ்சது. எல்லாருக்கும் தெரியாது, அதிகாரிகளா இருந்தா கண்ணுக்கு தெரியும். அப்படி கிளம்புவா இல்லையா? அதை போல சரவங்கர் என்ன அப்படின்னா, ராமரை சாட்சியா வச்சுட்டே அப்படி சட்டுன்னு கிளம்பினார். உடனே சரவங்காசிரமத்தை விட்டு ராமர் வர, சரவங்க சிஷியாள்லாம் பின்னோட வந்தார். அவள்லாம் ராமனை பார்த்து நாதா அப்படின்னு கூப்பிட்டார். ராமன் அப்படியே பதபதிச்சார். அவளை பார்த்து சொன்னார், என்ன பார்த்து நாதான்னு நீங்க கூப்பிடக்கூடாது, ஏன்னா நான் உங்களுக்கு விதேயன், நீங்கெல்லாம் ரிஷிகள், உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன், என்னை பார்த்து ராமான்னு கூப்பிடுங்கோ, இங்க வான்னு சொல்லுங்கோ, ஆக்கிய பண்ணுங்கோ, நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுவேன், என்ன போய் நாதாங்கிறீங்களே, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ. உடனே இந்த இடத்துல அந்த ரிஷிகள்லாம் நேரா ராமரை கூட்டிட்டு போய் காமிச்சா பார்த்தா ஒரு பெரிய வெள்ள மலை தெரியறது. அந்த வெள்ள மலையை பார்த்தா ஸ்வேதகிரி மாதிரி இருக்கு. அந்த இது என்னன்னு புரியல ராமர், இது என்னன்னு கேட்டார். அவள்லாம் சொல்றா, ஏபஷ்ய ஷரீராணி முனி நாம் பாவிதாத்மனா, இதெல்லாம் ரிஷிகளுடைய மாம்சத்தை சாப்பிட்டுட்டு ராட்சசாலாம் துப்பிட்டு போட எலும்பு அது மலையா சொல்லுவாங்க. எங்க நிலை இப்படிதான் இருக்கு.
எப்ப ராட்சசன் வருவான், எப்ப எங்களை அடிச்சு சாப்பிடுவான்னு தெரியாது. பக்கத்துலதான் ஜனஸ்தானம், 14,000 ராட்சசர்கள், ராவணனுடைய ஆள் கரதூஷணால் உள்பட இவ்வளவு ராட்சசாலும் இங்கதான் இருக்காங்க. ஜனஸ்தானம்னு பேர் எடுத்துக்க, எப்ப வேணா வருவா, ரிஷிகளை அடிச்சு சாப்பிட்டு போயிடுவான். ரிஷிகளும் சபிக்க மாட்டா இவாள், ஏன்னா சபிச்சுட்டா தபசு போயிடும். சரீரம் போனா கூட வேற லோகத்துக்கு போய், மகர் லோகமோ ஜனலோகமோ தபோ லோகமோ போய் தபசை முடிச்சுட்டு அப்புறம் அங்க இருந்து மேல மோட்சத்துக்கு போயிடலாம். இங்க தபசு போயிடுத்துனா அவ்வளவுதான் இல்லையா, அதனால சபிக்க மாட்டா, விட்டுடுவா. இப்படி ரிஷிகளை கடிச்சு கடிச்சு துப்பிட்டு போயிருக்கா இல்லையா, அந்த மலையே பார்த்தா ஹஸ்திகிரியா அப்படி வளர்ந்துருக்கு. அவ சொல்றா எங்க தபசை காப்பாத்தி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னா, உடனே ராமர் ஒரு பிரதிஜை பண்ணினார், இந்த ஜனஸ்தானத்தை விஜனஸ்தானமா பண்ணுவேன். சத்தியம், கவலையே படாதீங்க, உங்களுக்கு பண்ணி கொடுத்த பிரதிஜை என் உயிரினும் மேல நான் பிராமணாளுக்கு பண்ணி கொடுக்கிற பிரதிஜைங்கிறது என் பிராணனுக்கும் மேல நான் பாவிப்பேன். சீதையை கூட விடுவேன், லக்ஷ்மணனை கூட விடுவேன், என் பிராணனை கூட விட்டாலும் விடுவேன், ஆனா உங்களுக்கு பண்ணி கொடுத்த பிரதிஜையை விடமாட்டேன். ஜனஸ்தானத்தை விஜனஸ்தானமா பண்ணி ராட்சசால அவ சமூகத்தோடு நிர்மூலம் பண்ணி உங்க தபசகாவா அப்படின்னு உடனே ராமருடைய கோதண்டத்துல ஒரு மணி கட்டியிருக்குமே, அந்த மணி டங்குன்னு அடிக்கிறது. ஆடின மாடலு தப்படனு ஆ சந்திரார்க்கமு கீர்த்தி ஆடின மாட்டலும்னா சொன்ன சொல்லு எங்க ராமனிங்கான மீறினான். ராமனி கொக்க மாட்ட ராமன கொக்க மூட ராமனி பாடே பாட ராமனி பாடே பாட ரம குதண்ட ராம ரம கல்யாண ராம ரம நீ கொக்கமாட்டோ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 க்கம
நானே நீ நினைச்சுக்கலாம். ஹதம் தௌ வித்தி, சத்திய சங்கல்பம் இல்லையா? அதனால இந்த இடத்துல அப்படி ஒரு பிரதிஜை பண்ணி விட்டு நீ கிளம்புறார். ரிஷிகள்லாம் இப்பதான் சமாதானமா கிளம்பினா, எப்ப பிரதிஜை பண்ணி விட்டாரோ அப்பவே ராட்சசாலாம் ஒழிஞ்சுட்டானே நினைச்சுக்கலாம். இனி கவலை இல்லையே, வாழலாம் கிளம்பினா. இப்பதான் சீதை கூட கூட வந்துட்டு இருக்கா இல்லையா, தன் சுகத்தை பாராட்டுறவளே இல்ல. ராமச்சந்திரமூர்த்தி சொல்றான், சீதை கூட இருக்கிற பத்தியம் தான் ராமனுக்கு வனவாச சிரமமே தெரியல. எப்பவும் பெருமாளுடையே வந்துட்டு இருப்போம், ஆனா பெருமாளோட ஏகாந்தத்துல பேசலாம்னா அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே மாட்டேங்குது. அவளுக்கு கூடதானே இருக்கா, நான் கூடதான் இருக்கா, ஆனா யாரும் விட்டா. கூடவே இவர் ஒருத்தர் மச்சந்தர் நின்றுண்டே இருப்பார். அந்த நாள்ல கொஞ்சம் சங்கோச்சி, எல்லாரும் மச்சந்தர் இருந்தா பேசப்படாது, மாமியார் இருந்தாலே ஆத்துக்கார் முன்னாடி பேசப்படாது. அந்த நாள்ல எல்லாம் என்ன தைரியம், எதிர்க்கே பேசுறாரு அப்படிங்களா, இதுக்கு ஆம்பளை அவனோடு பேசிட்டு இருக்காடியோ அப்படின்பா. அந்த நாள் இதுல வந்து மச்சனர் பாக்குறத பேச முடியுமா, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நாள். ராமரோட பேசணும்னா அவளுக்கு ரிஷிகள் இருக்கா, ஒன்னா மச்சனர் இருக்க, எங்கதான் பேசுறதுன்னா இன்னைக்குதான் சமயம் கிடைச்சதான்.
கொஞ்சம் பிரபுவோட சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கார். லட்சுமண சுவாமி பின்னோடு ஏதோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கார். எப்படி பாதை எப்படி இருக்கு என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டே வருவார். ஏன்னா அவருக்கு கைங்கரியம், எங்க மரங்கள் இருக்கு, என்ன பழங்கள் இருக்கு, என்ன கிழங்குகள் இருக்கு, எங்க மிருகங்கள்லாம் இருக்கு, நாலா பக்கத்துல இவரோட பார்வை போயிட்டே இருக்கும். அப்படி பார்த்துட்டு வருவார் ஜாகரூகனா. அண்ணாவை ரட்சிப்பார், மண்ணியை ரட்சிப்பார். அப்படி வருவார். இன்னைக்கு பின்னாடி நடந்து வந்துருக்க சீதா பின்ன 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 நடந்துருது. இப்ப ராமருக்கு சமமா அப்படி பக்கத்துல நடந்து இருக்காங்க. தியாகராஜர் சொல்றாரு, இந்த சீதைக்கு சமம் யாரு அப்படின்னு. அவளுக்கு என்ன, அவளுக்கு ஒரு சிரமமும் இல்லையா, அவள் நிம்மதியா சௌக்கியமா ஒன்னா தசரதான் தப்புங்க தன்னுடைய ராம பவனத்துல இருக்கிற அந்த புறத்துல சௌக்கியமா இருக்கலாம், அயோத்தியில இருக்கலாம், இல்லையானால் அவள் மிதிலையில சௌக்கியமா இருக்கலாம், தன் சௌக்கியத்தை பாராட்டவே இல்லையே. பரமத்புனிக்கு சரி குறி பரமத்புனிக்கு கடி போனால் மீட்டு வந்தாலே ஒருத்தி அவளுக்கு ஒன்னும் வருவேன்னு பரமத்முனிக்கை கடி தேரி சதசரீ உனக்கு சரி ஆரம்மா. அதுவும் ராமர் அவ்வளவு சொல்றார், சீதே துக்கமதோவனம் சீதே துக்கமதோவனம். சீதே நீ நினைக்கிற மாதிரி மான் ஓடாது, மயில் ஆடாது, குயில் பாடாது, ஏதோ வனம்னா ரொம்ப சோபையுள்ளதா இருக்கும்னு நினைச்சுக்காதே. ரொம்ப துஷ்ட மிருகங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணும், ராட்சசாவெல்லாம் இருப்பா, ரிஷிகளுடைய கோர தபசு இருக்கும், நீ வந்தேனா பயந்து போயிடுவே அப்படின்னு அவ்வளவு சொல்றா. அவ சொல்றா துஷ்ட மிருகங்கள் கூட நம்மள பார்த்து கொடுத்துனா, நம்ம அபூர்வ தாம்பத்தியத்தை பார்த்து கொடுத்துனா வாழ குழச்சுட்டு நம்ம பின்னாடி வந்துடும் அப்படின்னு பிரேம தர்மம் பேசுறா சீதை. அதத்தான் தியாகராஜன் சொல்றா,
பயங்கரமைனத உணரனில் புனரி மனசு தெரிசி. வனம்ங்கிறது பயங்கரம் பயங்கரம்னு ராமர் உணர்த்துல சொன்ன பொழுதிலும் அதை தெரிஞ்சுட்டே இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கால் கல்லுலி முழுலி நடக்கப்படாது, நான் நீங்க போற இடத்துல எல்லாம் என் புடவத்துல பதிரிச்சுட்டு வருவேன், நீங்க அதுல நடந்து வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. பரமாக்குனி அந்த சொல்ற கனகங்கியல் தூண ராஜசோகம் முனு பொந்து ராமர் சீத பக்கத்துல இருக்கிற பரியந்த ராமருக்கு வனவாச சிரமமே தெரியலையா. ராமருக்கு அயோத்தியிலே இருந்து இருக்கோம் தான் தோணித்தான். கனகாங்கி அந்துன ராஜ சுகமும் பொந்து சேசித்தவே, நீ ராமருக்கு ராஜ சுகத்தையும் கொடுத்துட்டு இருந்தியே. சீத அந்தண்ட கிளம்பினா இந்தண்ட வனவாச சிரமங்கள்லாம் தெரியுது ராமருக்கு. தாயார் பக்கத்துல இருந்த பரியந்த வனவாச சிரமமே தெரியலையா. அப்படிப்பட்ட ஜானகிக்கு சரியா இல்லையா சட்டப்பட்ட எங்க அம்மா மாதிரி அம்மா தான். எங்க அம்மா கை பிடிச்சியோ இன்னைக்கு உன்ன உலகமே உன்னை மகாராஜன்னு கொண்டாடு. மகாராஜுவை பெட்டக எங்க அம்மா கை பிடிச்சாலோ எங்க அம்மா கையை நீ பிடிச்சியோ இன்னைக்கு நீ உன்ன உலகமே கொண்டாடு. அதுல சொல்லிட்டு அவர் சொல்ற எங்க அம்மா விட்டு கொடுத்த கீர்த்தி தாண்டா உன்னோட கீர்த்தி அவ நினைச்சிருந்தா அவளே ராவணனை கொசுக்கி இருப்போ. அவளுக்கு ஒண்ணு பெரிய காரியம் இல்ல. சரி போனா போகட்டும், அந்த கீர்த்தியை உனக்கு விட்டு கொடுப்போம்னு விட்டு கொடுத்தா அதனாலதான் ராவணாரிய நீ ராவணாரி. ராவணாரின்னா ராவணனை சமாதானம் பண்ணினவன் அர்த்தம், ஆரினா எனிமின் அர்த்தம். அப்படி ராவணாரிங்கிற ராஜில் அப்படி ஒரு பெரிய கீர்த்தி உனக்கு இருக்கே, யாரு கொடுத்த கீர்த்தி? சீதையுடைய பிரசம்சை சீதையே எடுத்து சொல்ற. இப்படியாக சீதை இப்பதான் பேச ஆரம்பிச்சா. சீதை சொல்றா, துவை தர்மச்சே சத்யச்சே துவை சர்வம் பிரதிஷ்டிதம், உங்களிடத்துல எல்லா சத்குணங்களும் இருக்கா, ஆனா ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட இல்லைங்கிறா. ராமர் இப்படி பார்த்தா, ஊ பேசுறாளே சொல்றா, தவ வசியேந்திரியத்துவம் சஜானாமி, நீங்க தர்மாத்மா நீங்க சத்தியசந்தர், உங்ககிட்ட எல்லா சத்குணங்களும் உண்டு, அதுக்கு மேல ஒண்ணு சொல்றா, நீங்க இந்திரியங்களை ஜெயிச்சவருங்கிறது கூட எனக்கு தெரியுங்கிறா. தவ வசியேந்திரியத்துவம் சஜானாமி அப்படிங்கிற டைட்டில் யார் யாரு கொடுக்கணும்னா, ஒரு பத்தி பத்னி பதிக்கு கொடுக்கணும் அந்த டைட்டில். இந்திரியத்தை நீங்க உங்க வசத்துல வச்சிருக்கிறவன்னா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சீதை சொல்றா, தப வசேந்திரியத்துவம் சஜானாமி, இந்திரியத்தை உங்க வசத்துல வச்சிருக்கிறவர்னா ஒரு பத்னி தான் சொல்லணும் இதை ஒரு பத்திய பார்த்து. அப்படிப்பட்ட தாம்பத்தியம் அவளோட தாம்பத்தியம். ஆனா சீதை சொல்றா, இவ்வளவு இருக்கு ஆனா ஒண்ணுதான் இல்லை. ஏன்னா இந்த ஹிம்சைங்கிறது ஒண்ணு உங்ககிட்ட இருந்து எங்க இருந்து வந்தது? அஹிம்சா பரமோஸ்து தர்மா தெரியாது அவங்களுக்கு. சீதைக்கு என்ன கவலையா போயிடுதுன்னா, இந்த ரிஷிகளை பார்த்து ஒரு பிரதிஜை பண்ணிவிட்டாரு, வனவாசமே முடியற சமயம், வனவாசத்தை ஏதோ சௌக்கியமா முடிச்சோமா, இன்னும் ரெண்டு வனத்தை சுத்தி பார்த்தோமா, ஏதோ ஒரு இந்த நாள்ல ரிசார்ட்டுக்கு எல்லாம் போறாளே, அது மாதிரி ஏதோ ஒரு 14 வருஷம் ஒரு சௌக்கியமா இருந்துட்டு அயோத்திக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணி சௌக்கியமா இருப்போமா, ஊர் வம்பெல்லாம் எடுத்து இதுக்கு இவர் எதுக்கு தலையில போட்டுக்கிறாரு? பேசாம இந்த வில்ல வச்சுட்டு வந்திருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. வரத்தையே பிரதானமா கோதண்டத்தை எடுத்துன்னு வந்தா, இது சும்மா கையும் காலும் சும்மா இருக்கிறது இல்லை, ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி இல்லையா, யாரோ ஒரு ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த தபசை கெடுக்கணும்னு பார்த்தானா இந்திரன், என்ன பண்ணினா அவர் கையில ஒரு கத்தியை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் என்ன பண்ணார், உள்ள அங்க இருக்கிற இலையை வெட்டினார், தழையை வெட்டினார், ஆடு மாடெல்லாம் வெட்டினார், மனுஷாலே வெட்டினார், வெட்டினார் கை பரபரபராங்கிறது இல்லையா. ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டா போதும் ஒருத்தனுக்கு. அதே போல இந்த கோதண்டத்தை எடுத்துட்டு வந்தாரே, அப்பவே நினைச்ச ஏதோ வம்ப விலைக்கு வாங்கிக்க போறாருன்னு. அதனால இந்த இடத்துல தாயார் சொல்ற, அஹிம்சா பரமோ தர்மா. ஏன்னா உடனே இந்த இடத்துல ராமர் சொன்னார், ஒரு சில இடங்கள்ல ஹிம்சையால அஹிம்சையை ஸ்தாபிக்கணும். டாக்டர் வந்து ஹிம்சை பண்ண மாட்டேன்னு சொன்னார்னா சர்ஜரியே நடக்க, ஹிம்சை பண்ணி தான் அஹிம்சையை ஸ்தாபிக்கணும். ஒரு ஒரு ராஜா வந்து ஒரு 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 போலீஸ்காரன் நின்று இருக்கான், ஒரு திருடன் திருடிட்டு ஓடுறான்னா அஹிம்சா பரமோதரமாக தான் எடுபடாது, போய் ஒரு ரெண்டு சாத்தனும். அந்த ஹிம்சை பண்ணி தான் அஹிம்சையை சாஸ்வதமா ஸ்தாபிக்கணும், இந்த தர்ம சூக்ஷ்மம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்ப சீதையை பார்த்து சொல்றார், அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம், சீதே நான் உன்ன கூட விடுவேன்,
இது அத்தனையும் நடக்க போறது பின்னாடி. லக்ஷ்மணனை கூட விடுவேன், என் பிராணனை கூட நான் விடுவேன், ஆனா நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணே நான் பிராமணாளுக்கு பண்ணி கொடுத்த பிரதிஜைய விடவே மாட்டேன். ஆனா சீதை உடனே கை குவிச்சுட்டா, உங்களுக்கு போய் நான் சொல்ல முடியுமா? நீங்க பேர்பட்டவர், உங்களுடைய மேனி, உங்களுடைய உங்களுடைய சரீரத்துக்கு ஏதாவது ஒரு ஹானி வந்துட போறதே ராட்சசாலைங்கிற பயத்துல சொல்லிட்டேன். மேல இப்படியே நடந்து போனா அகஸ்தியாசிரமம், இதுக்கு மத்தியில சுதீக்ஷ்ணர்கள் ரிஷியை பார்க்கிறா. சுதீக்ஷ்ணர் அகஸ்தியருடைய சிஷ்யர், தீக்ஷ்ணமான தபசுடையவருக்கு சுதீக்ஷ்ணர். சுதர்சனர்ங்கிறவர் அகஸ்திய பிராதா. ரெண்டு பேரும் பார்த்தா, ரெண்டு பேருமா ராமலட்சுமணாலு தாயாரோட அகஸ்தியாசிரமத்துக்கு கூட்டின்னு போற. அகஸ்தியருக்கு பரம சந்தோஷம் ஏற்பட்டது. பார்த்தது பார்த்தபடி அத்தனை ரிஷிகளும் ஓடி வந்துட்டோம். அகஸ்தியாசிரமத்துல எத்தனை ரிஷிகள் இருந்தாலும் அவாவா ஜபம் பண்ணிருந்தவா ஜபத்தை விட்டுட்டு ஓடி வரா. வசோத்தாரையை விட்டுட்டு இருக்கிறவா வசோதாரையை விட்டுட்டு ஓடி வரா இல்லையா? ஒருத்தர் ஒரு பாராயணம் பண்ணிருந்தவா பாராயணத்தை விட்டுட்டு ஓடி வரா. ஏன்னா இதுக்கெல்லாம் பலன் வந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஓடி வரா. எல்லோரும் ஓடோடி வந்து பார்த்தா ஆனந்தப்பட்டா. அகஸ்தியர் சொன்னா, ராமனை பார்த்து இன்னைக்கு இங்க இருந்துட்டு போலாம் அப்படின்னு. அப்ப அகஸ்தியர் ஒரு விஷயம் சொன்னா, வனவாசத்துக்கு எனக்கு ஒரு வருஷம் பாக்கி இருக்கு, 13 வருஷம் கதை முடிச்சுடுச்சு. ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷத்தை நம்ம ஆசிரமத்திலேயே இருந்து அகஸ்தியர் ராமர் பதிலே சொல்லல. ஒன்று சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும், ஒண்ணுமே பதில் சொல்லல. அகஸ்தியர் சொன்னார், சரி அது நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு ராத்திரி இங்க விஷ்ணுவுடைய ஒரு ஆலயம் உண்டு நம்ம ஆசிரமத்துல, அங்க போய் நீ தாமசம் பண்ணலாம், அங்க நீ இருந்துக்கலாம்னு சொல்ற. அன்னைக்கு ராத்திரி அங்க போய் விசிராந்தி பண்ணிண்டா. விஷ்ணுடைய ஆலயத்துல இருந்து சொல்றதுக்கு காரணம், வந்திருக்கிறது யாருன்னு தெரியறது அவருக்கு. அத்தனை தேவதா ஆயத்தனங்கள் உண்டு, அதுல விஷ்ணுடைய ஆயத்தனத்துல நீ போய் தங்குன்னு சொல்றதுக்கு காரணம் அவதார ரகசியம் தெரியும்னு அர்த்தம். வந்திருக்கிறது அந்த விஷ்ணு தான் தெரியுது. அடுத்த நாள் காலம்பர அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு ராமலட்சுமணன் வந்து நிக்கிறா. அகஸ்தியர் இப்ப சொல்றார், இங்க பக்கத்துலதான் பஞ்சவட்டி இருக்கு, கோதாவரி தீரம் ரொம்ப அழகான இடம், ரொம்ப ரம்யமான பிரதேசம், அங்க ஒரு பர்ணசாலை அமைச்சுண்டு வனவாசத்தை அங்க இருந்து பூர்த்தி பண்ணிட்டு கிளம்பலாம்னு இப்ப சொல்றா. இப்பவும் ராமர் பதிலே சொல்லல, கிளம்பல. நேற்றுக்கு இருன்னு சொல்றதுக்கும் பதில் சொல்லல, இன்னைக்கு கிளம்புங்கிறதுக்கும் பதில் சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்னா, இது முக்கியமானது. அகஸ்தியருக்கு அவதார ரகசியம் நேற்று ராத்திரி ஞான திருஷ்டியில தெரிஞ்சுண்டா. இப்ப ராவணன் வந்து சீதாபகரணம் நடந்து பின்னோட அவதார காரியங்கள் எல்லாம் முடிச்சு பட்டாபிஷேக பர்யந்தம் நடக்கணும்னா, இப்ப ராமர் அங்க ஏகாந்தத்துல இருந்தாதான் முடியும். ராவணனால அகஸ்தியாசிரமத்துக்குள்ள நுழைய முடியாது. அதனால இது தெரிஞ்சுண்டு, ஆமாமா நீ வந்து கிளம்பினாதானே ராவணன் வருவான்னு சொல்லக்கூடாது, வெளியில சொல்லக்கூடாது. இது அவதார ரகசியம். மகாபுருஷால் எப்படி நடந்துக்கிறார் தேடா, நமக்கெல்லாம் தெரியாத விஷயம். அரச புருஷலா காதல விழுந்தா கூட தெரிஞ்ச மாதிரி அதாரிட்டேட்டிவா சொல்லிடுவோம், அதுவும் அத கொஞ்சம் நன்னாவே இல்லையா, இன்னும் கொஞ்சம் நன்னா இம்ப்ரவைஸ் எல்லாம் பண்ணி அவர் வரப்போறாராம் அப்படிங்கறதே வந்து நாலு நாள் ஆயிடுத்துன்னு சொல்லிடுவோம் இல்லையா. இது நம்ம சுபாவம். மகாபுருஷால் எப்படி இருக்கா பத்தேடா, அவரோட கான்டாக்ட் எப்படி இருக்கா தெரியறது, ஆனா கௌரவமா காப்பாற்றணும். அகஸ்தியர் சொன்னா ராமர் ஜென்டலா கிடக்கணும், உண்டு சொல்ல அவர் நேதிக்கு உண்டு சொல்லல இல்லைன்னு சொல்லல, அப்படி இருக்கணும். மகாபுருஷாலாம் அப்படி இருக்கான். கிளம்புற அந்த சமயத்துல அகஸ்தியர் அன்னைக்கு பரசுராமர் கொடுத்த விஷ்ணு தனுசு உண்டு, அந்த விஷ்ணு தனுசை வாங்கி அப்ப அத்தனை பேரும் மூர்ச்சையா இருந்தா. ஏன்னா பரசுராமர் வந்த பார்த்து பயந்துட்டு ராமர் ஒருத்தர் தான் ஜாகரூகனா நின்று இருந்தார். அப்ப ராமர் என்ன பண்ணினார், அந்த விஷ்ணு தனுசை வருணன் இடத்துல கொடுத்து வச்சிருந்தார். வருணர் அது அகஸ்தியத்துக்கு கொடுத்து வச்சிருந்தான். இப்ப ராவண யுத்தம் நடக்க போறதுங்கிறதுனால இந்த சமயத்துல அந்த விஷ்ணு தனுச அகஸ்தியர் ராமர் இடத்துல கொடுத்தா, அகஸ்தியாசிரமத்துல இருந்து விடைபெற்று இப்ப ராமச்சந்திரமூர்த்தி கிளம்புறா பஞ்சவெட்டி. நாசிக் இருக்கேன், இந்த ஊர் தான். சமர்த்த ராமதாசருக்கு சாட்சா்காரம் கிடைச்ச இடமே பஞ்சவெட்டி தான். இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு, ரம்யமான இடம். சூர்பனக்கையுடைய நாசி கட்டாயம் விழுந்ததுனாலதான் நாசிக்னு பேரும் இருக்கும். கோதாவரி நதி தீரம் ரம்யமான இடம், அங்க போய் அழகான ஒரு பர்ணசாலை அமைச்சு இருக்கணும். பஞ்சவட்டிக்குள்ள பிரவேசிக்கிறதையே ஜட்டாயுடைய தரிசனம். ஜட்டாயுவை பார்த்த உடனே ராமருக்கும் சந்தோஷம். ஜட்டாயு தசரத்தரோட சகா. ஜட்டாயு ராமனை பார்த்து சொல்றார், உன்னை இங்க பார்த்ததுல பரம சந்தோஷம். நான் வந்து நீ எத்தனை தூரம் வண்ய மூல பலங்கள்லாம் எடுத்துட்டு வர்றதுக்காக போனாலும் ஆசிரமத்துல சீதை தனியா இருப்பாளேன்னு கவலைப்படாதே, நான் ரக்ஷகமா இருப்பேன். ஆத்துல ஒரு பெரியவா அப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
அதுல ஒரு பெரியவா வயசானவனா இருந்தாலும் பரவாயில்ல. பிரயோஜனம்ங்கிறது என்ன, அவளோட பிரசன்ஸே பிரயோஜனம். ரொம்ப அனுபவசாலிகளா இருப்பா, ஏதாவது ஜபம் பண்ணிட்டு இருப்பா, ஒரு பாராயணம் பண்ணிட்டு இருப்பா, நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிப்பா, இப்படி இப்படி பண்ணினா சரியா இருக்கும்னு தோன்றதேப்பா, அதுதான் சரியா இருக்கும் வாஸ்தவத்துல. அவளை உதாசீனப்படுத்தப்பட்டாரு, ஏன்னா அதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய அசெட். வீட்டுல பர்னிச்சர்லாம் இடத்த அடைச்சிருந்தானே கிடைக்கும், அதெல்லாம் தூக்கி யாராவது விட்டேறியறானா என்ன, மரம் மட்டை இதெல்லாம் தான் யாராவது விட்டேறியடா, இதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிக்கிறியோனும், ஆர்டர் பண்ணி பண்ணி பார்த்து பார்த்து வாங்கி, பெரியவாளை பார்த்தா அதை விட கேவலமாக தோன்றது. செருப்புக்கு கூட இடம் இருக்கு வீட்டுல, அதை விட கேவலமா பெரியவாழா, செருப்புக்கு கூட வீட்டுல இடம் இருக்கு இல்லையா. பெரியவா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆத்துல, அப்படிப்பட்ட பெரியவா ஆத்துல இருந்துன்றதுதான் நம்மள பல விதத்துல ரட்சகமா இருக்கும். அது அவ ஒரு ஜபம் பண்ணிட்டு இருப்பா, ஒரு பாராயணம் பண்ணிட்டு இருப்பா, அவ ஹதயத்துல இருந்து ஒரு பிரார்த்தனை, இந்த குழந்தை எல்லாம் சௌக்கியமா இருக்கணுமே இருக்கணுமேன்னு வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நம்மள பல விதத்துல காப்பாத்தும். ஆத்துல ஒரு வயசானவா ரெண்டு பேர் இருக்கிறதே அழகு இருக்கு, ஆத்துல ரொம்ப அழகு இருக்கு. ஒரு பாராயண சப்தம் கேட்டு இருக்கும், ஒரு நாம சப்தம் கேட்டு இருக்கும், அவ நடமாடின்னு இருக்கிறதே அழகா இருக்கும். தள்ளாமதான் இருக்கும், முள்ளதான் நடப்பா, ஆனாலும் அழகா இருக்கும். ஏன்னா அது அனுபவத்தை காண்பிக்கிறது. அவ வாழ்ந்து உன்னை முதுகுல தூக்கியிருக்கா, அதுலதான் அதனாலதான் கூண் விழுந்து கொடுத்த வாழ்க்கை. அதுல ஞாபகம் கட்டும், உன்னை இங்க தூக்கியிருக்கா, உன்னை இங்கேயும் இங்கேயும் சுமந்திருக்கா, அதனாலதான் கூண் விழுந்து போடுத்து, உனக்கு எத்தனை சமைச்சு போட்டிருப்பா, அதெல்லாம் அந்த தூக்கி எறிஞ்சு விடலாமு. ஆத்துல பெரியவா வேணும். ஜடாயு சொல்ற, நான் இருக்கேன் கவலைப்படாது, நான் சீதையை பார்த்துப்பேன், எங்க இருந்து அந்த தைரியத்துலதான் கிளம்புவாளாம் ராமலட்சுமண, ஜடாயு பார்த்துப்பா அப்படி வேணும். ஆத்துக்கு பெரியவா வேணும், தப்புனா தப்புன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும். அவரை வாங்கி கட்டிக்கிறதுன்னு வாய மூடுன்னு சொல்லுவா, பரவாயில்ல இருந்தாலும் தப்பு ஒரு நாள் உனக்கு தெரியும் இல்லையா, அன்னைக்கு சொன்னா, அன்னைக்கு சொன்னா கேட்கலையேனாலும் உரைக்கும் இல்லையா. ஒரு நாள் ஜடாயு இப்படி கிளம்பினா, என் ஜடாயுவ நமஸ்கரிச்சுட்டும் தசரதர மாதிரியே இருக்கேடாப்பா நீ பாக்குறதுக்குங்கிறார். ஜடாயு தசரதர சக்கா இல்லையா, தசரத ஜாடையா இருக்கே அப்படிங்கிறார். ஜடாயு ஆலிங்கனம் பண்ணிட்டார் ராமர், அப்பாவை கட்டின்ற மாதிரி இருந்துதான் ராமர். ஆத்துல ஒரு வயசான அப்பா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. பஞ்சப்பட்டியில போய் அழகான பர்ணசாலை நிர்மாணம் ஆயிடுச்சு, லட்சுமண சுவாமி தான் பர்ணசாலை கட்டுறாரு, கிடு கிடு கிடுனு கட்டி விட்டாரு. பர்ணசாலை எப்படி இருக்குன்னா ராமருக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கான், பார்த்து 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 கட்டுறாரு. மன்னிக்கு அண்ணாவுக்கு சயனிச்சுக்கிறதுக்கு சயனக்கிரகம், அண்ணாவுக்கு ஜபம் பண்றதுக்கு உட்காண்டு உட்காண்டுக்கு ஜபம் பண்றதுக்கு இடம், மன்னிக்கு சமையல் பண்றதுக்கு பாக்கசாலை, எல்லாம் அழகா லக்ஷ்மணனை இறுக்கி கட்டின்னு சொல்றார். பாவக்யேன கிருதக்யேன தர்மக்யேன ச லக்ஷ்மணா த்வயா புத்ரேன தர்மாத்மான சம்ருத்த பிதா மாம. உன்னை பார்த்தா அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கடா லக்ஷ்மணா அப்படின்னு கட்டின்றார் ராமர் லக்ஷ்மணன். கைக்கரியம்னா இப்படிதான் பண்ணணுமா, பாவத்தோட பண்ணணும், கிருதஜத்தையோட பண்ணணும், தர்மத்தோட பண்ணணும். தர்மமும் இருக்கணும், கிருதஜதையும் இருக்கணும், அதுக்கு மேல பாவமும் இருக்கணும், அப்பதான் அதுக்கு கைக்கரியம்னு பேர். அன்னைக்கு ஒரு மார்கழி மாசம் பஞ்சவட்டியில காலம்புற ஸ்நானத்துக்காக அப்படி கிளம்புற ராமர், லக்ஷ்மண சுவாமி பெண்ணோட தீப்பந்தம் பிடிச்சுட்டு வருவார். பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்நானம்னா இருட்டா இருக்கும், கோதாவரியில இறங்கி ஸ்நானம் பண்ணலாம். ராமரும் சீதையுமா அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா, லக்ஷ்மண சுவாமிக்கு அப்படியே உட்காந்து பரதனை பத்தி பேச ஆரம்பிச்சார். அத்தியந்த சுகசம்பிருத்தா சுகுமாரா சுகோச்சிதா கதந்து அபரராத்திரேஷு சரையும் அவகாகத்தே. அந்த குழந்தை பரதனும் இத்தனவா சரையுள்ளதானே ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பான், நமக்குத்தான் வரம் வாங்கிட்டா அம்மா நம்ம காட்டுல வரணும் இப்படி சிரமப்படணும்னு இருக்கு, அவனாலும் ராஜ்யத்தை எடுத்துட்டு சௌக்கியமா இருக்கப்படாதா, இத்தனவா இந்த கோதாவரி தீர்த்தமே இப்படி குளிர்றதே, சரையு மானச சரோவரத்துல இருந்து பிரகிக்கிற ஜலம் சரையூல பாயறதே, அந்த சரையூல இத்தனவாக்கி அவன் எப்படிதான் ஸ்நானம் பண்ணுவானோ, அந்த குளிர் எப்படிதான் அவனுக்கு தாங்குமோங்கிறதே ராமர் உடம்பு உஷ்ணமா எடுத்தான். பரதனுடைய சிந்தனத்துல பரதஸ்ய கதாம் கூறு, நீ பரதனை பத்தி பேசேன், பரதனை பத்தி பேசினா கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கேங்கிற. கொஞ்ச நாள் கிடைச்ச கதம் சாம்பா கைகேயின்னு ஆரம்பிச்சார் லட்சுமண சுவாமி. ஏன்னா அண்ணா பாட்டுக்கு ஜலத்திலே நின்று இருக்கார் பரத தியானத்துல, அண்ணாவை கலப்படும்னா இப்ப கைகேயை பத்தி ஒரு வார்த்தை பேசலாம் அப்படின்னு கைகேயி அம்மா ஆனாலும் இப்படி பண்ணிருக்கிட்டாதுன்னு உடனே ரவன் சத்துட்டு கிளம்பிட்டு நீ வாழப்பா. வந்தா தன்னுடைய ஆசிரம வாசல்ல இப்படி தர்பாசனத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். எங்கேயோ மோப்பம் பிடிச்சிருந்து வந்த சூர்பனகை இங்க பார்த்துட்டா ஆச்சரியமான
அப்படி தேகமும் சுந்தர தர தேகம்னு உட்கார்ந்துருக்கார் ராமர். மரகதமணி வர்ணனாக மறுபடி நெரிச்சென்று சிற ஜட்டாதாரியாக கர்ணாந்த விஸ்ராந்த தீர்க்க நயனம் சம்பக நாசி கொபை பழமோன்ற அதரங்கள் விஷால வட்சஸ்தலம் உருண்டு திரண்ட புஜம். அந்த அதை பார்த்துட்டா யாருக்குத்தான் மனசு மோகிச்சு போகாது. தியாகராஜர் இந்த கீர்த்தனத்துல சொல்ற இவளோட சிம்பதைஸ் பண்ற சூர்பனகையோட சிம்பதைஸ். ஆனாலும் பாவம் உனக்கு இப்படி நடந்திருக்கப்படாத, ஆனா என்ன பண்றது இந்த ராமன் இப்படித்தான். பனித சுவாமி போல இருக்குன்னு நானும் ராம பூஜை பண்ண ஆரம்பிச்சேன். இந்த பரியந்த எங்கிட்ட கிருபையே பண்ணலாம். மூணு படி சரித்த மூலனோ பினியுன்னானோ. Having heard all that, I've also fallen into the trap. கடைசியில பார்த்தா மாட்டி நுட்டேன் நன்னா. கடைசியில நீயும் உன்னோட பொம்மநாட்டி சுவாவத்தால ஏமாந்து போயிட்ட பத்தியா. பனித்த சுவாவ சூர்படக்கேன்னு ஆலிங்கனம் பண்ணிப்பான்னு போனியா. மூக்கறது தான் பத்தியா. அப்புறம் வரதன் ஆசிரித்த வச்சலம் தீன தயாளுலாம் பேர் இருக்கேன், அதெல்லாம் பேர் தான் அப்படின்னுட்டாரு. நிறைய சர்டிபிகேட் வாங்கி வச்சிருந்துருக்கான் வரதன் ஆசிரித்த வச்சலம் தீன தயாளுலாம் சர்டிபிகேட் தான் பேரே. அதுக்கும் இந்த பேருக்கும் அவனுக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. பாரு உன் விஷயமும் பாரு என் விஷயமும் பாரு. சேலிங் இந்த சேம் போட்டு அவனுடைய வைபவத்தையே நிந்த பண்ற மாதிரி சூர்பனக வந்தாள். லக்ஷ்மண சுவாமி மூக்கறுத்து அனுப்பிச்சார். கரதூஷனாள்ட ஓடினா. கரதூஷனாள் 14,000 ராட்சசாலோட வந்தா யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடந்தா ராமர் ஒருத்தர் யுத்தம் பண்றார். ஆசைப்படு ரவண
பான திராண சௌரியமும் ஏமணி பொங்குறா. அந்த பானம் எப்படி கிளம்புறது, அந்த பானம் எப்படி பொங்கானு பொங்கமா அந்த கோதண்டத்துல இருந்து கிளம்பி சத்ருக்களை எப்படி அடிக்கிறது. ஆனா ஒரு ராமாவோட அங்க இருக்கா திருப்பி ராமர்கிட்ட வந்துடும். எப்படி வருது, எப்படி எடுத்தார், எப்படி தொடுக்கிறார், அது ராமர் ஒருத்தரா யுத்தம் பண்றார். ஆகாசத்தை தேவாலா நின்று பார்த்துட்டு இருக்கா. எப்படி கதம் யுத்தம் பவிஷ்யதி, கதம் யுத்தம் பவிஷ்யத்தின்னு பாக்குறா. கதம் ராமோ பவிஷ்யத்தின்னு யாரும் நினைக்கல. ஒருத்தரான யுத்தத்துக்கு சகாயம் பண்ண கேள்வி அருகப்படாதோ, அவளுக்கு அபாகாரியம் ஆகணும். என ஸ்வகாரிய குஷலாக சுராக நீங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு எப்படி பண்ண போறா, எப்படி பண்ண போறா, ஏதாவது நீங்க வரப்படாதோ, நீ வந்து நீ வந்து பண்ணப்படாதோ. காரியம் நடக்கணும், ஆனா தான் அதுல மேல சேரே விடப்படாது. ஆனா அரிசி மட்டும் ஒன்னும் வாயில போட்டுக்கிறது. இப்படி ஒரு கும்பல் உண்டு இல்லையா, ரொம்ப ஷோக்கா அது என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவா. ஷோக்கா வந்து அது போல அங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு யுத்தம் பண்ண போறாரு. ஏன்னா ஒருத்தன் சூழபாணியா இருக்கான், ஒருத்தன் பாசபாணியா இருக்கான், ஒருத்த கீழே வரப்படாதோ இறங்கி யுத்தத்துக்கு. அவரே யுத்தம் பண்றார். ஏன் வந்து கெடுக்காம இருந்தா போறோம், இவர் யுத்தம் பண்ணிடுவாரு. ஏன்னா ஒரு சில பேர் வந்து இப்படி வராம இருக்கிறதே நல்லது. சொல்ண்டு சொல்ண்டு யுத்தம் பண்ணினார். ஒன்றரை முகூர்த்த நாழி, 14 நாட்டு நாளும் கரதூஷ நாள் உட்பட அங்க நல்ல கரகர பிரியாவும் கிடைச்சது. கரதூஷ நாள் உள்பட போயிட்டார். அத்தனை ராட்சசாலையும் நிர்மூலம் பண்ணினார். அதுதான் இந்த கீர்த்தனத்துல சொல்றார். அந்த பானமே திராணம் பண்றதா, அந்த பானமே சம்மாரம் பண்றதா. திராணம்னா காப்பாத்துறதுன்னு அர்த்தம், திராயத்தே. அந்த பானமே துஷ்ட நிகரம் சுஷ்ட பரிபாலனை பண்றதா. ராமர் பண்ற காலத்தை ராம பானம் பண்றது. அதாவது ராமபான திராண சௌரியமும் அப்படிங்கிற அப்படி ராமர் விஜயராகவனா எழுந்துள்ளார். ரிஷிகளுக்கு பண்ணி கொடுத்தவாக காப்பாத்துட்டார். ஆடின மாட்டது தப்படனுச்சு. அதைத்தான் சொல்றார், வாடேரா தெய்வமும் இல்லையா, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறாம தேடா. அது எப்படி காப்பாத்துறான், தனக்கு ஒரு பெரிய கீர்த்திய சூரிய சந்திரால் இருக்கிற பர்யந்த ஒரு கீர்த்திய ஸ்தாபிச்சுண்டு சொன்ன வார்த்தையும் காப்பாத்தி ஒரு சரித்திரத்தையும் கொடுத்து அப்படி ஒரு தெய்வம். என் தெய்வம் தானே வாடேரா தெய்வம். அவன மாதிரி அவன் ரிஷிகள்லாம் புருஷ சுத்தம் சொல்லிண்டே புஷ்ப புருஷம் பண்ணிட்டு வரா. ஏன்னா புருஷன்னா இவன் தான் புருஷன், பாக்கி அத்தனை ஜீவன்களும் ஸ்திரீகள் தான். பயம் இருக்கிறவாள் நீ புருஷான்னு சொல்லவே முடியாது. ஜீவன்களுக்கு எல்லாம் பயம் உண்டு. மரண பயம்ங்கிற பயம் இருக்கும், அத்தனை பேர் இருக்கும் இல்லையா. பயக்கிருத்து பயநாசனாங்கிறவன் அவன் தான். அதனால இந்த இடத்துல தம் திருஷ்டா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாபகம் சம்பிராப்தம் ஜானகி முதிதா பவத். அப்படி சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணிட்டு ரிஷி மண்டலத்துக்கு மத்தியில நரசார்த்தூடனா புருஷோத்தமனா வரக்கூடிய பகவான அத்தனை ரிஷிகள் மத்தியில சீதை போய் கட்டியிருந்தாளாம். கட்டிப்பாளோன்னுட்டா வியாக்கியானம் பண்றவா சொல்றா, புருஷோத்தமனை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர் இருக்காருன்னு தெரியுமா அவகனுக்கு, இன்னொருத்தர் புருஷர்னு பார்க்க முடியுமா. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் ஈசாவாசம் இதம் சர்வம்னா உனக்கு தெய்வம் தெரிஞ்சதுன்னா பிரபஞ்சம் தெரியாது, பிரபஞ்சம் தெரிஞ்சதுன்னா தெய்வம் தெரியாது. தேன தியக்தேன புஞ்சீதா மாகிருத கஸ்தனம்னு கேட்கறது. தாயாருக்கு பகவான் தெரியலன்னா அப்புறம் இன்னொன்னு தெரியுமான்னு அவகண்ணுக்கு இல்லையா. இதத்தான் அஷ்டபதியில அங்க சொல்ற ஜனக சுத தாயாரும் பெருமாளுமா இப்படி எழுந்திருக்கிற சமயத்துல ராவணனுக்கு இந்த விஷயம் போயிடுச்சு. அகம்பணன் ஒருத்தன் பார்த்துட்டு போய் சொல்றான், ராவணன் இடத்துல நம்ம மூல நம்ம ஜனஸ்தான ராட்சசாலாம் நிர்மூலமா போயிட்டா. ராவணனுக்கு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை, ஒரு ஆக்ரகம். யார்கிட்ட போய் கேட்டா தெரியும் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஆள் இருக்கான் மாரிச்சன் பேர், அவன் இடத்துல கேட்டுட்டா அவன் கரெக்டா சொல்லிடுவான். அதனால மாரிச்சன் இடத்துல போய் கேட்கலாம்னு போனா மாரிச்ச ஆசிரமம். மாரிச்ச ஆசிரமத்துக்குள்ள போறதையே மாமான்னு கூப்பிடுறான் ராவணன். ஏன்னா மாரிச்சன் ராவணனுக்கு மாமா வேணும். கதவை தட்டுறதையே மாமா மாமான்னா
மாரிச்சங்காதுக்கு ராமா ராமான்னு எழுதுறான். ஏன்னா 12 வயசுல ராம பராக்கிரமத்தை பார்த்தவன் இல்லையா? அந்த சொல்றாரு எங்க அழகலல்ல நடக்கடியில சொல்றாரு, மாரீச்சுனி மதமனுச்சு வேலை அப்படிங்கிறாரு. மாரீச்சனா அப்ப கூட விட்டு வச்சிருக்காரு ராமர், அன்னைக்கே மதம் பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த பயலால இன்னொரு காரியம் இருக்கு, ஆகவன் இருக்கு, அதனாலதான் அவனை அன்னைக்கே விட்டு வச்ச. அன்னைக்கு வந்து வயிறு பிடிச்சுன்னு உட்காண்டவன் தான். அதுக்கப்புறம் அவன் வெளியில தலை காண்பிக்கல. ஏன்னா அவனுக்கு எதை பார்த்தாலும் ராமமயமா இருக்கு. அவனே சொல்றான், சொப்பனத்துல கூட நான் உத்ரமாமி விஜயதனாங்கிற அப்படி பயந்துட்டு எழுந்துடுறேன். ஏன்னா அன்னைக்கு அவனோட புஜபராக்கிரமத்தை பார்த்தே 12 வயசுல அப்படி இருந்தது. இப்ப எப்படி இருக்கும்? பயக்கிரமத்தால பகவானுடைய பராக்கிரமம் ஒன்றும் பெருசா வளர்றது குறையறதுலாம் சொல்ல முடியாது. அது சத்திய பராக்கிரமம். என்னன்னா இப்ப நினைச்சு பார்த்தாலும் அப்படி இருக்கு. 12 வயசு வர குழந்தையா அப்படி யுத்தம் பண்ணினா இன்னைக்கு 36 வயசு, இன்னைக்கு அவதாரத்துல 24 வயசுல வனவாசம், 13 வருஷம் ஆயிடுத்து. இன்னைக்கு எப்படி இருக்கும்? ராவணன் உள்ள நுழையறான், அவ கூட மாரீச்சன் பரம பக்தனா போயிட்டான். ஏன்னா சதா ராமநாமத்தை தான் ஜபம் பண்ணிருக்காரு. அக்னி பீஜம், பிரம்மராட்சஸ், மாரிச்சந்திரன் பிரம்மராட்சஸ், பிரம்மராட்சஸ்கள்லாம் எதை கண்டா நடுங்கும்னா தாரக நாமத்தை கண்டா நடுங்கும். அக்னி பீஜம். ராவணன் உள்ள நுழைஞ்ச உடனே ராவணன் ஸ்வாகத்தம் பண்ணினா, ராவணன் இடத்துல மருமான்கிற அபிமானம். ராவணன் விசாரிக்கிறான், என்னடா சௌக்கியமா இருக்கியா, ராட்சச குலம்லாம் சௌக்கியமா இருக்கா, லங்கை எப்படி இருக்கு, ராஜ்யம் எப்படி இருக்குன்னா. ராவணன் சொன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கறதுக்காக வந்திருக்கேன். யாரோ ஒருத்தன் இந்த ஜனஸ்தானத்தையே விஜனஸ்தானமா பண்ணிவிட்டான். கரதூஷலான் உள்பட 14,000 ராட்சசாலையும் நிர்மூலம் பண்ணிருக்கான் ஒரே ஒருத்தன். யாரும் தெரியுமா உனக்கு? இங்க சொல்ற மாரீச்சன் அது நடக்க சாத்தியமே கிடையாது. அவள்லாம் எப்பேற்பட்ட பிரபாவசாலிகள், அவளெல்லாம் அப்படி ஒன்றரை முகூர்த்த நாடி வதம் பண்ணவே முடியாது. நீ சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியல. இல்ல நிஜமா, யார் அவன்? யாரோ இந்த அக்கம்பன் சொன்னான் பேர் வந்து போயிடுச்சு. அதுக்கு மேல சொல்லவே சொல்லாது. இப்ப நீ சொன்ன ஒரு எழுத்து அதை கூட இனிமேல் சொல்லவே சொல்லாது. எனக்கு தெரிஞ்சு கொடுத்தோம், தசரத ராஜகுமாரன் தான் நீ. அவன் பராக்கிரமத்தை 12 வயசுல நான் பார்த்திருக்கேன். ராமனா நல்ல விஷயத்தை யாராவது ஒருத்தர் சொன்னா, அப்ரியச பத்யஸ்ய பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபம், ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை யாராவது சொன்னா அதை சொல்றதுக்கு ஒருத்தர் தான் இருப்பா, கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட இருப்பாளாங்கிறது சந்தேகம். ஆனா நான் சொல்றது, இப்ப கஷக்கம் இருந்தாலும் கொஞ்சம் காது கொடுத்து கேளு. டாக்டர் எந்த பேஷண்ட் இயர் நான் சொல்றேன், நீ விசாம சௌக்கியமா ஆத்தும திரும்பி கேளு. எங்கேயாவது இவன் இந்த ராமனோட விஷயத்துல மூக்க நுழைச்சையோ பயலே உன்னுடைய குடும்பத்தோட சமூல நாசம் ஆயிடுவே, ஜாகிரதை அப்படின்னு இந்த இடத்துல ராம பிரபாவத்தை மாரிச்சன் பேசுறான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் ராவணன் சொல்றான், இல்ல இல்ல அது நடக்காது, இது நடந்தே ஆகணும், நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். சூர்பனக வேற வந்து ராவணனை பார்த்து சொல்லிட்டு போறா, என் மூக்கருந்து போயிடுத்து, நீ ஒரு பிராத்தாவா இருக்கே, இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த ராமனோடு ஒரு சுந்தரி வந்திருக்கா, அப்படி ஒரு அழகி, நயக்ஷி, ந கிண்ணறி, ந கந்தர்வி, அவளை போல எந்த லோகத்திலயும் யாரும் கிடையாது. அவளை உன்னுடைய அந்தப்புறத்துக்கு அழிச்சுட்டு வரணும் தானே, நான் அப்பயே பாடுபட்டேன், அதனாலதானே மூக்கருந்து போயிடுத்து, அதனாலதானே ஜனஸ்தானமே நிர்மூலம் ஆயிடுத்து அப்படின்னு இங்க ராவணன் இன்னும் கிளப்பி விடுறா. ராவணன் சொல்றான், சீதைய அபகரணம் பண்ணான், நீ மானா போ, ராவணன் பின்னாடு வருவா, அந்த சமயத்துல சீதையை நான் அபகரிச்சு வந்துடுவேன், இதுக்கு நீ இணங்கலை ஆனால் மாரீச்சா என் கையால வதம், இணங்கினா ராமர் கையால வதம், ஆக மொத்தம் வதம் யார் கையால டிசைன் பண்ணி. மாரீச்சன் பார்த்தா அன்னைக்கே அந்த பிரபு என்ன வதம் பண்ணிருக்கணும், வதம் பண்ணாம என்ன விட்டார் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த காரியம் இருக்குங்கிறதுனாலதான். கிளம்பினா அந்த பிரபு கையால கிளம்பணும், ஏன்னா ராமநாமாங்கிதமான பானம் தான் ஹதயத்துல பாய போறது, அதனால ராமன் கையால அடி வாங்கிட்டா மோட்சம் தான். போய் உங்க ஏழையா அடி வாங்கிப்பேன்,
அப்படின்னு மாறிச்சன இந்த திட்டத்துக்கு இணைங்கன்னா அடுத்த நாள் காலம்பரம் ரொம்ப அழகான ஒரு மாயமான் வந்து நிக்கிறது. உடனே ஆகச்சா ஆரிய புத்திரா சகாஞ்சய சீதா அழகா கூப்பிடுறா, உங்களுடைய அனுஜனோட வாங்கோ வந்து பாருங்கோ, இந்த ஆச்சரியத்தை பாருங்கோ, என்ன அழகா இருக்கு, ரத்ன கச்சிதமா இருக்கு, ஒரு மான் தங்கமயமா இருக்கு, ரத்ன கச்சிதமான கற்கள்லாம் அதோட அது மேல இருக்கு, பாக்குறதுக்கு பிரகாசிக்கிறது, ஆனா கண் சிமிட்டுறது, வாலாட்டுறது, ஓடுறது, அப்படிங்கிறது ஒரு மானை பார்த்துருக்கோமா? எனக்கு இந்த மான் வேணும்னு சீதை கேட்கிறா. இது அப்படியே ராமர் பார்க்கிறார். இவ்வளவு நாள் ராமரை காட்டில ஒரு விஷயம் ஒரு வஸ்து பெருசுன்னு நினைச்சதே கிடையாது. ராமனை காட்டில் ஒண்ணு பெருசு இன்னைக்கு கேக்குறா, எனக்கு இது வேணும். ராமருக்கு எது ஆச்சரியமா இருக்குன்னா, அவள் மானை பார்த்த ஆச்சரியம் இல்ல, அதை கண்டு சீதா ஆச்சரியப்படுறாளே அதுதான் ஆச்சரியமா. மாயா மிருகம் தகிதையே சீதம் அன்பகாவது வந்தே மகாபுருஷதே சரணார்விந்தம்னு பகவந்தம் சொல்றாங்க. லக்ஷ்மணனை பார்த்து மன்னிக்கு காவலா இரு, எங்கேயும் பெயடாதே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் எவ்வளவோ தடுத்தும் கூட கேட்காதபடி மான் பின்னாடி ஓடுற. இந்த மானா வந்தானே, இந்த மாரிச்சனுக்கான அறிவு வேண்டாமா, அந்த ராவணனுக்கான அறிவு வேண்டாமா, போய் பெரிய அக்னியில போய் விழ போறாளே, ராமன்கிறவன் கோபம் தொட்டுனா பிரளய அக்னிக்கு சமானமா கோபம் வரும்னு ராமகுணத்தை தெரிஞ்சுட்டும் பார்த்துட்டுமா? ஏல தெளியே பூர்வ கர்ம கர்மான்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? பூர்வ கர்ம மேல பால பாலதூல தருணி விஷால தனு பாலதனமுன சூல தருணி விஷால தனுவுனு லீலகா பூபாலகுலு கணக்கேல விரச்சி குஷாலுகா ஸ்ரீநேலின நீ மகிம ஏல தெளிவே. இந்த இடத்துல பால விஷால லீல பால கேல இப்படி வரும். சின்ன குழந்தையா போய் சிவதனுசை எடுத்து அத்தனை பூபாலகர்களும் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அவ்வளவு பேர் கர்ப்பத்தையும் பங்கம் பண்றத போல தத் பபஞ்ச அப்படின்னு அந்த தனுசை முறிச்சு ஸ்ரீ குஷாலுகா அந்த ரொம்ப லாபகமா அந்த சீதையுடைய கையை பிடிச்சையே இந்த பிரபாவத்தை தெரிஞ்சுண்டுமா வந்து உங்ககிட்ட கைவாழ அபச்சாரப்படுற ஏல தெளியலேரும் பூர்வ கர்மம் ஏலாவும் ஜேசு. மாரிச்சனை பகவான் அடிச்சார். அந்த சமயத்துல கூட விழுறத்தே ராமர் போல சப்தம் கொடுத்துட்டு விழுந்தான். ராமர் ஏதோ ஆபத்து போல இருக்குன்னு சீதையை ஓடி பார்க்க ஓடி வரார். இந்த சமயத்துல சீதை லக்ஷ்மண சுவாமி சித்த கோவிச்சுண்டு அண்ணாவை போய் பாருங்க, அண்ணாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து அப்படின்னு லக்ஷ்மணனை அந்த அனுப்பிச்சிருக்கச்சே ராவணன் வந்துருவாங்க. பெரிய சன்னியாசியை போல வந்தான், பிரச்சட்டுன்னு ராட்சச ரூபத்தை எடுத்துட்டு சீதையை பார்த்து ஒரு முண்டா தட்டுண்டு, சீதே நீ ராமனோட என்ன சௌக்கியத்தை கண்டே? நான் ராவணேஸ்வரன் லங்காதிபதி, குபேர ஐஸ்வர்யம் இருக்கு, இந்திர ஐஸ்வர்யம் லங்கையில கொட்டி கிடக்கு,
உன்னை ரத்னாபிஷேகம் பண்ணுவேன், உன்னை பக்ரப்பட்ட மிஷியா பண்ணிப்பேன். நீங்களாம் சொல்ல உடனே இந்த இடத்துல சொல்றா, சீதை உனக்கும் ராமருக்கும் சாமியமாடா. பயலே அஹம் ராமம் அனுவிரதாக. ராம மயில் எங்க, ராவண காக்கா எங்க, ராம சமுத்திரம் எங்க, ராவண குட்டை எங்க, நீயும் ராமரும் ஒன்ன. பெரிய அழிவ தேடினுடாதே, உன்னால ராட்சச சமூகமே நிர்மூலமா போயிடும், ஜாக்கிரதைன்னு சீத பர்சனம் பண்றா. அதையும் கேட்காதபடி ராவணன் சீத்தைய தூக்கிட்டு கிளம்புறா. சீத போறதே சொல்றா, சீதாம் போற வழியெல்லாம் சொல்லிட்டு போறா. ஹே கர்ணிகார புஷ்பமே, ஹே மானே, ஹே கோதாவரி நதியே, யாராவது ராமரை பார்த்தா என்ன சீதா தான், என்ன ராவணன் தான் தூக்கிட்டு போனான்னு சொல்லும் போலே அப்படின்னு கதறிண்டே போனா. போற வழியில் ரிஷ்யமுக பர்வதம், ரிஷ்யமுக பர்வதத்துல தன்னுடைய புடவத்தில கிழிச்சு தன்னுடைய ஒரு பக்க ஆபரணங்கள் எல்லாம் கழட்டி அதுல அதை முடிஞ்சு கீழே போட்டுட்டா சுக்ரீவன் கையில கிடைச்சது. பின்னாடி ராமருக்கு அது கிடைக்க போச்சு. இப்படியே லங்க பர்யந்தம் கொண்டு போய் லங்கையில அசோகவனத்துல ராட்சசிகள் புடைசூழு அந்த ஒரு சிம்சபாவிருஷத்தின் அடியில சீதையை வச்சுருக்கான். ராமர் தேடிட்டு வந்தார், சூன்யமான ஆசிரமம் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. இங்க ஓடுறார், அங்க ஓடுறார், இப்படி பார்த்தார், அப்படி பார்க்கறா. சீதே சீதே சீதே, நீ எங்க போயிட்டே அம்மா, நீ எங்க போயிட்டே அப்படின்னு துக்கப்பட்டுட்டே இப்படி ஓடோடி வந்து பார்த்தா, இந்த இடத்துல ஒரு மான் தன் கொம்பால் அப்படி கீறி காண்பிக்கிறது. அங்க பார்த்தா முத்து மாலைகள்லாம், முத்துக்க மணிகள்லாம் செதறி கிடக்கு. அங்க ராட்சசனுடைய பாத சுவடு தெரிகிறது. அங்கதான் அந்த ராட்சசன் சீதைய பலாத்காரமா தூக்கிட்டு போயிருக்காங்கிறது தெரியறது. ராமர் உடனே அலறினால், கிருதாமிருதாவா வைதேகி, அவள் இருக்காளா இல்லையா தெரியலையே, அந்த ராட்சசன் அவளை வச்சிருக்கானா, பக்ஷிச்சுட்டானான்னு தெரியலையே, லட்சுமணா நீ அவளை நான் எங்க பார்ப்பேன், ஹே கோதாவரியே, ஹே அசோகமரமே, எங்க சீதை எங்க சீதை எங்க சீதை கதறிண்டு அப்படியே வர தியாகராஜர் சொல்றா, இது இதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஈஸ்வரனா இருந்துட்டானா ஒண்ணும் தெரியாத உடனே போன, சர்வஜனா இருந்து ஆனா அல்பக்யன போல நடந்து ரொம்ப சிரமம். சீத அதனால ஒரு பரீட்சை பண்ணணும்னு சீத ரூபத்துல போய் ராமர் முன்னாடி நின்னா. அப்ப கூட பரமேஸ்வரன் ராமர் சீதையை பார்த்து கேக்குறார், அம்மா, அந்த சீத ரூபத்துல இருக்கிற தாட்சாயணியை பார்த்து கேட்கிறார், அம்மா சர்வேஸ்வரனை விட்டுட்டு நீங்க ஏன் வந்தேன், பரமேஸ்வரன் விட்டுட்டு ஏன் தனியா வந்திருக்கேன், ரெண்டு பேரும் பார்வதி பரமேஸ்வராளா தாட்சாயணி நீங்களுமா பரமேஸ்வரனா நீங்க வரப்படாதோ அப்படின்னு நீங்க கேட்கிறார். அந்த சமயத்துல அந்த தாட்சாயணிக்கு ஒரு விஸ்வரூபம் காண்பிக்கிறார் ராமர். அங்க பார்த்துட்டா ஒரு இடத்துல சீத்தையை காணும் துடிக்கிற ராமரா இருக்கார், ஒரு பக்கத்துல சீத்தைய பரத லட்சுமண சத்ருக்ன குடும்ப சமேத ராமனா இருக்கார், ஒரு இடத்துல பார்த்துட்டா வைகுண்டபதியா இருக்கார், ஒரு இடத்துல பார்த்துட்டா க்ஷீராதி நாதரா இருக்கார், சீதை மகாலட்சுமியா பாத சேவை பண்ணிட்டு இருக்கா, ஒரு இடத்துல விஸ்வரூபம் காண்பிக்கிற ராமரா இருக்கா. இப்படி ஒரே சமயத்துல அநேக ரூபங்களை காண்பிச்சார் தாட்சாயணி. அபராதக்ஷமாவனம் கேட்டு சர்வேஸ்வரன் தான் அப்படின்னு இங்க ஓடி வந்து பார்த்தா பரமேஸ்வரன் கிளம்பி போயிட்டாராம் அகஸ்தியாசிரமத்துல இருந்து கைலாசத்துக்கு. அந்த சமயத்துல தாட்சாயணி கைலாசத்துக்கு போனா பரமேஸ்வரன் சொல்லிட்டார், இனிமேல் உன்னை நான் தொடமாட்டேன், உன்னை நீ பத்னி நான் பார்க்க மாட்டேன், எப்ப சீத ரூபத்தை தரிசிட்டு போயிட்டையோ இனிமேல் நீ மாதா ஸ்தானம் எனக்கு அப்படின்ட்டார். அதனாலதான் தக்ஷ யஜ்யத்துல தன் சரீரத்தை போஷிக்கிண்டு பார்வதியா திருப்பியும் அவதாரம் பண்ணி பார்வதி கல்யாணம் பண்ணிக்கிறார்னு துளசி ராமாயணம். இப்படியே
பண்ணிட்டு வரார். ராமருக்கு திடீர்னு கோபம் வருது. கோபத்துல கேட்கிறார், நான் இவ்வளவு பேரு கேட்கிறேன், சூரியனை கேட்கிறார், வாயுவை கேட்கிறார், அட்டதிக் பாலக்கால கேட்கிறார், யாரும் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறா. நான் பிரளயத்தை கொண்டு வந்துடுவேன், நான் அந்த லோகத்தை சம்ஹாரம் பண்ணிடுறேன், நான் ஒரு மனுஷனை போல இருந்தா என்கிட்ட இவ்வளவு அவகேளனமா அப்படிங்கவே லட்சுமண சுவாமி ராமச்சரணத்தை பிடிச்சது கதறதார். அண்ணா நீங்க சம்ஹாரம் பண்றேன்னு கிளம்பினா அப்புறம் அந்த லோகத்துக்கு ஆசிரியமே இல்லையே. உடனே ராமர் தன்னை சகஜமா தன்னை சகஜஸ்திதிக்கு கொண்டு வந்திருந்தார். திருப்பி இப்படியே தேடிட்டு போனார். ஜடாயு ரத்தம் சொத்த சொத்த ருதிராவிருத்த பக்ஷம் ருதிராவ சிக்தம்னு கீழே விழுந்து கிடக்கிறார். அந்த சமயத்துல ஜடாயு மடியில தூக்கி வச்சிருந்து ஜடாயுவை தடவி கொடுக்கிறார். ஜடாயு சர்வ விற்த்தாந்தத்தையும் சொல்லி ராவணன் தான் தூக்கிட்டு போயிருக்காங்கிறதையும் சொல்லி, ஏன்னா சீத ஜடாயுவை கட்டின்னு சொல்லிட்டு போயிருக்கா, ராமர் வர பர்யந்தம் உயிர் தரிச்சுருங்கோ, ராமர் வந்த உடனே ராவணன் தான் என்ன அழிச்சுட்டு போயிருக்காங்கிறத சொல்லிட்டு தான் நீங்க பிராணனை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதனால இந்த இடத்துல ஜடாயு ராவணனோட யுத்தம் பண்ணி அந்த ராவணனால ரெண்டு பட்சங்களும் வெட்டப்பட்டு கீழே விழுந்திருக்காரு இல்லையா ராமரோட மடியில. இந்த இடத்துல தசரதருக்கும் கூட கிடைக்காத பாக்கியம் ஜடாயுக்கு. ஜடாயு சொல்றார், சீதைய ராவணன் தான் தூக்கிட்டு போயிருக்கான், விந்தம்ங்கிற முகூர்த்தத்துல தூக்கிட்டு போயிருக்கான், அந்த முகூர்த்தத்துல காணாம போன வஸ்து அவன்கிட்டயே வந்துடுவான், உரியவன் இடத்துல திருப்பி வந்துடுவான், அதனால ஒன்னிடத்துல சீதை திரும்பி வந்துடுவா அப்படிங்கறது உள்பட சொல்லி நீங்க பட்டாபிஷேகம் பண்ணி சௌக்கியமா இருக்க போறேன் அப்படிங்கறத சொல்லிண்டே ராமர் மடியிலேயே ஜடாயு மலர்ந்துட்டார். ராமருக்கு உடனே பாவம் வந்துடுச்சு, இப்ப பகவான் ஆயிட்டு, பகவத் பாவம் வந்துடுச்சு இல்லையா. மனுஷன் மனுஷன்ங்கிறதுலாம் நாடகம், யதார்த்த சுவாவம் பக்த பரிபாலனம் தான். அதனால நீங்க என்ன பண்ணினார் அப்படின்னுட்டா, லக்ஷ்மணனை கொண்டு சந்தன காஷ்டங்கள்லாம் கொண்டு வரும்படியாக சொல்லி அந்த சந்தன காஷ்டங்களை அடுக்கி அதுல ஜடாயுடைய சர்ம விக்கிரகத்தை வச்சு யஜ்ஞசீலர்களும் ஆகிதாக்னிகளும் இல்லையா, நித்தியபடி அக்னிபுத்திர உபாசனம் பண்ணக்கூடிய அந்த ஆகிதாக்னிகள்னு சொல்லக்கூடிய யஜ்ஞசீலர்கள்லாம் எந்த உத்தம கதிக்கு போவாளோ என்னுடைய ஆக்ஞையால அந்த லோகங்களுக்கெல்லாம் போய், லோகான் அப்படிங்கறதே உத்தம லோகங்களுக்கெல்லாம் போய் மோட்சம் உள்பட வைகுண்ட உள்பட எல்லாத்துக்கும் பிளாங்கெட் பாஸ் மயாத்துவம் அபியனுக்கியாதா கச்ச லோகான் உத்தமோத்தமமான லோகங்களுக்கு போய் போய் மோட்ச பர்யந்தம் நீ உமக்கு சர்வமும் சித்தியாகட்டும் அப்படின்னு ஜடாயுவா அனுப்பிச்சு கொடுக்கிறார். பஞ்சரத்னகிருதியை ரெண்டரையும் பண்ணி விட்டோம் தெரியுது.
சரி 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 பெரியவாழ் மதிக்கிறோம்.